அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஷன், ஞானம் பெறுவதால் என்ன பயன், வாழ்க்கைக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அது சம்பந்தமான சந்தேகங்களையும் நம்ம கிளியர் பண்ண போறோம். இதுல வந்து நீங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பாபுலால் ஐயா இல்லை, நம்மளே தான் ஹோஸ்ட்டும் ப்ரோக்ராமும் ரெண்டும் நம்ம தான். அதனால் நீங்கள் கேள்விகளை கொஞ்சம் கேட்டிங்கன்னா நம்ம பேசுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேள்வி கேட்குறாங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஞானம் பெற்றதுனால நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அது எந்த அளவில் உபயோகப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற விஷயம். இப்போ நீங்கள் கூட வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிறகு உங்கள் டே டு டே லைஃப்பில், உங்கள் ஃபேமிலியில், மித்த இடங்களில் நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அணுகுமுறைக்கும் இப்பயும் என்ன மாதிரியான மாற்றங்களை உணர்றீங்க, அந்த மாதிரி நீங்கள் உணர்ந்ததை கூட இங்கே வந்து நீங்கள் உங்கள் அனுபவத்தை கூட இங்கே இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதாக இருந்தால் கூட நீங்கள் இங்கே வந்து ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்கள் அனுபவம் இருந்தால் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். சவுண்டு நல்லா கேட்குதுங்களா? ஆடியோ கொஞ்சம் யாராவது கமெண்ட் போடுங்களேன், சவுண்டு எப்படி இருக்கு. ஓகே, மனோகரன் போட்டிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. ஹேண்ட்ஸ் ரைஸ். சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி அவர்கள் வந்து வராங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உங்க கேள்வி கேளுங்க. ஐயா பேசுங்க. கேக்குது சார். சுந்தரமூர்த்தி, சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வணக்கம் ஐயா. முத முத சரவண ஐயா வீடியோ தான் பார்த்தேன். அப்படியா? முன்னாடி சரி கொஞ்சம் லேட்டா ஒரு 6:40 மேல மாடிக்கு போனேன். பக்கத்துல ஆடு மேய்ச்சிருந்தாங்க. அதுல ரெண்டு ஆடு வந்து கடைக்கு வாங்கிட்டு போவாங்க கூட. சரி, வெட்டுறதுக்கு எல்லா ஆடுகளும் கத்துச்சு. ஒரு ஒரு நிமிஷம் கத்துச்சு, அப்புறம் அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி எல்லாம் இது யதார்த்தமா பார்த்தோம். இப்ப வந்து நம்ம ஐயாவோட வீடியோ உங்க வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா சரி அவ்வளவுதான்.
நம்ம மனசு அது அவ்வளவுதான் வரும் அது பாட்டு போயிட்டே இருக்கும் அது ரெண்டு நிமிஷம் கத்துல அதே சண்டைய கூட போயிட்டு போனீங்களா இப்போ அனுபவம் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிடைக்காது போல அது முடிவு வந்துட்டேன் ரொம்ப நன்றிங்க நடக்கும்போது கண்டிப்பா நான் வந்து கலந்துக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க நிறைய கேள்வி வரும் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஐயா வாட்ச் பண்ணுங்க நிறைய கேள்வி வரும் அது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதனால கேளுங்க ஃபுல்லா காலைல வாக்கிங் போது உங்களுக்கு ஒரு மணி நேரம் கேள்வி இருந்தா நான் ஒரு மணி நேரம் நடப்பேன் ஒரு மணி நேரம் ஃபுல்லா கேட்பேன் செந்தில்குமார் வணக்கம் செய்ய முடியும் இப்ப ஒரு தீய பழக்கம் இருக்குன்னா எப்படி திருத்த முடியும் நம்மளால இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காலையில சீக்கிரமா எழணும் நம்ம நினைக்கிறோம் செயல் திருத்தம் நினைக்கிறோம் அது நம்மளால முடியறதே இல்ல அப்ப அந்த கில்ட் ஃபீலிங் நமக்கு இருக்குது அது வேண்டான்னு வச்சோம்னா அதுல எப்படி நம்ம அதை மாற்றத்தை கொண்டு வர முடியும் அது கொஞ்சம் விளக்கம் வேணுமா எனக்கு அதாவது சார் நீங்க அந்த தீய பழக்கத்துக்கு முழுக்க கேட்டீங்களா நான் முழுக்க கேட்டேன் தாட் திங்கிங் ஆக்சன் உணர்ச்சி இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல உடையது ஒன்னு முடிவு உன்னுடைய தொடர்ச்சி இன்னொருடைய முடிவு உன்னுடைய தொடர்ச்சி இந்த சர்க்கிள்ல தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா அதுல வந்து கில்ட் வந்துதான் வந்து நம்மளே சரியில்லைன்னு சொல்றது எது சொல்லுதுன்னா கில்ட் தான் ஆமாயா அப்ப அந்த ஃபீலிங்க நம்ம கையில எடுக்க வேண்டாம் அது ஒரு தாட் மாதிரி நம்ம விட்டுலாம் நினைச்சோம்னா அப்ப நம்ம லைஃப் லாங்க அந்த மாதிரியே தானே அந்த பழக்கத்திலேயே தானே வந்துட்டு இருப்போம் சரியான ஒரு பழக்கத்துக்கு வர முடியாது இல்லையா அப்ப நீங்க என்னன்னா காலையில நேரமா எழும்பு முடிவு பண்றீங்க ஆமா அந்த முடிவு பண்ற நாள் வந்து நைட்டு ஆமா நைட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாள் முடிவு பண்ணுது ஆமாயா காலையில பாத்தீங்கன்னா உடல் சோர்வுல இன்னைக்கு ஒரு நாள் விட்டுப்போம் அப்படின்னு காலையில கூட மனநிலை சொல்லுது எந்திரிச்சிருவீங்க நீங்க ரெடி ஆகி 4 மணிக்கே 5 ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவீங்க
அப்ப முடியுது. முடியலன்னா என்ன அர்த்தம்? நீங்க முக்கியத்துவம் குடுக்கலன்னு தான் அர்த்தமே தவிர பழக்கத்துக்கு நாம அடிமையா இருக்கிறோமோ அதுதான் தீய பழக்கம். கண்டிப்பா அது என்னன்னா அந்த பழக்கம் வந்து நம்மள ஆட்கொள்ளுது. ஆமா ஓகே, நமக்கு அது பிடிக்கல ஆனா அது தகவ முடியல. அது ரொம்ப நம்ம அதுல ரொம்ப ஈகரா இருக்கும். நம்ம வேணாலும் நம்ம நம்ம கண்ட்ரோல் அது இல்ல, அது கண்ட்ரோல் நம்ம இருக்கோம். இதுதான் தீய பழக்கம். சரி சரி, நீங்க கில்ட் ஆகுறதுனால என்ன ஆகுதுனா ரீபீடிங் தான் பண்றீங்க. அகைன் நீங்க வந்து அந்த பழக்கத்தை ரீபீடிங் ஆகுது. ஓ சரியா சரி, ஓகே. தீய பழக்கம் எதுக்கு முடிவு பண்றீங்களோ அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. சரி சரி, பழக்கம் தான் மனசா எடுத்துங்க, அகமா எடுத்துங்க. ஓ நீங்க முடிவு மட்டும் பண்ணீங்க, இது நமக்கு இது இது வேண்டாம்னு முடிவு பண்ணீங்க. ஓ சரி சரி, முதல்ல தாட் வருது, தாட்டை தான் நம்ம வந்து திங்கிங்கா மாத்துறோம். திங்கிங் தான் ஆக்சனா மாறுது. ஆக்சன் முடிஞ்ச உடனே கில்ட் ஆகுது. ஆமா ஆமாயா, ஆக்சன் உள்ள ஆர்வமா இருக்கு. நீங்க வந்து இப்ப நீங்க உதாரணம் வந்து காலையில எந்திரிக்கிறது எந்திரிக்காம இருக்கிறதுக்கு தீயம் பண்ணல, அதை விட்டுருவேன். அது வேற விஷயம். அதுக்கு வந்து நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, கொடுத்தீங்கன்னா நினைச்சுக்குவீங்க, அது வேற விஷயம். புது பழக்கம் எடுத்துட்டோம்னா அந்த பழக்கத்தை பத்திய அந்த பழக்கம் அது பண்ண ஒரு ஸ்மோக்கே வச்சுக்கலாம். ஸ்மோக் பண்ணா ஸ்மோக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் வருது. உடனே என்ன நீங்க திங்க் பண்றீங்க, ஆமா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களா திங்க் பண்றீங்க. இன்னைக்கு ஒரு நாள் அடிச்சா ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆக்சன்ல இறங்கிடுறீங்க. ஆக்சன் முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, நம்ம போய் இப்படி அடிக்கலாமா, நாம இதுக்கு இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகலாமா, நம்மால கண்ட்ரோல் இல்லையே, நாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட் ஆகுறீங்க. ஆமாயா, இத பாத்தீங்கன்னா தாட். நீங்க எப்ப தாட் அண்ட் திங்கிங் படிச்சிருக்கீங்களா? ஆமா படிச்சிருக்கேன். இந்த தாட் நம்ம கண்ட்ரோல் இல்ல. நீங்க தாட் வரும்போது அது முக்கியத்துவம் கொடுக்காம போறோம். திங்கிங் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா திங்கிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப நான் முட்டுனது இல்ல, கண்ட்ரோல் மீறி திங்க் பண்றீங்கன்னு வெச்சீங்க, அது தாட் தான். ஓ சரி சரி சரியா. உங்க கண்ட்ரோல் இருக்குதுன்னா நீ திங்க் பண்ணாம விட்டுருங்க. இப்போ கில்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் தாட் தான். சரி சரியா, கில்ட் நாம எல்லாரும் புரியல. சரி சரியா, செலர் வந்து அவங்க செய்யறதே தப்புன்னு தெரியாமையே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது வந்து என்ன மாதிரி இது பண்றோம், பண்றதே அவங்க பண்றதே அவங்க தப்புன்னு தெரியாம பண்றாங்க. சரி, இந்த மாதிரி இதுல வரும். அவங்க எப்ப தெரியாம விட்டு போறாங்க, தப்புன்னு தெரியனா நீங்க விட்டுருங்க, அது முடிஞ்சே போச்சு. எப்ப தெரிஞ்சுக்க முடியலையோ அதுதான் தீய பழக்கம். ஒரு ஸ்மோக் பண்றது தப்பு இல்லன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவரை பொறுத்தவரை தீய பழக்கமே இல்லையே. நீங்க வந்து எதை தீய பழக்கம் நினைக்கிறீங்களோ அதற்கு தான் நம்ம பேசணுமே தவிர முயற்சியில தீய பழக்கம் விடுபடணும்னு முயற்சி பண்ற ஒருத்தருக்கு தான் இந்த ஒர்க் அவுட்டே அப்படிங்கறது அதாவது மனதினுடைய இயக்கத்தை வந்து அவருக்கு புரியணும். தேவையான விஷயத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்து அந்த அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்தா அது நல்லபடியா மாறிடும் செயல் அப்படிங்கறது. ஆமா 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 ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு மது சாப்பிடுற பழக்கம் இருக்கிறவரு, அவங்க வீட்டுல கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாங்க. நீ வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. அது புதன்கிழமை முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதாவது முதல்ல திங்கக்கிழமை இருந்து திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் வந்து புதன்கிழமை எப்ப வரும் எப்ப வரும்னு பாத்துட்டு இருக்க, அதே நினைச்சுட்டு புதன்கிழமை வந்த உடனே சாப்பிடுவாரு. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எத்தனை நாள் இருக்குன்னு பாக்க ஆரம்பிப்பாரு.
மின்னன் பட்டில ஏழு நாள்ல ஒரு நாள் வந்து வெறும் அரை மணி நேரம் மத இருந்துறாரு. ஆனா மூன்றரை நாளா சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு திங்கி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டமே சாப்பிட்டமேன்னு சொல்லிட்டு மூன்று நாள் அதை பத்தி யோசிக்கிறாரு. கில்ட் ஆகிறாரு. ஒட்டுமொத்தமா அரை மணி நேரம் செயலுக்கு இந்தாண்ட மூணு நாள் வேணும் வேணும்னு திங்க் பண்றாரு. இந்தாண்ட மூணு நாள் வேண்டாம் வேண்டாம் திங்க் பண்றாரு. ரெண்டுமே இன்ப நாட்டம் தான். ஒரு இன்ப நாட்டம் வந்து வேணுங்கிற இன்ப நாட்டம், அடுத்தது இல்லாமல் நல்லா இருக்குங்கிற இன்ப நாட்டம். திருப்தியா உட்காந்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு அத பத்தி மறந்துட்டாரு போயிடும். தேவைப்படாம போறதுதான் நல்லதே தவிர அந்த ஆசைய தேக்கி வச்சுக்கிட்டு கட்டுப்படுத்தி வேற ஒரு அவதாரத்துக்கு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன எதுவுமே கட்ட முடியாது. கடைசியா போனீங்கன்னா ஒரு குவார்டர் சாத்திட்டு வந்து தான் படுப்பாரு. இது வந்து ஒண்ணுமே நிறுத்த முடியாது. நான் வந்து என்னன்னு கேட்டா இதுல நண்பரோட போய் சாப்பிட்டு கடையில சாப்பிட்டு உடம்ப கெடுத்து படாத பாடு இப்படி எல்லாம் ஓடிட்டு இருந்தது. இது எனக்கு சரிட்டு அப்புறம் ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் என்ன சொல்லி சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ உனக்கு சாப்பிடுங்கறதான ஆர்வம் அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு. சரி அப்ப நான் என்ன சொல்றேன், ட்ரிங்க்ஸ் வந்து நாளையில இருந்து ஒரு ஃபுல்லே வந்து வச்சுக்க, எங்க வெளியெல்லாம் போகாத, வீட்லயே வச்சுக்க. டெய்லி உனக்கு வந்து ஒரு ஒரு குவார்டர் கணக்கு அந்த கணக்கு வச்சுக்க. வந்து நல்ல ஃபுட் பார் வீட்லயே செஞ்சு கொடுப்பாங்க. ஆம்லெட் போட்டுருக்காங்களா, நல்ல சாப்பாடு வீட்லயே சாப்பிட்டு யாருமே செட்டு சேராத. ஆனா என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா, ஒரு ஸ்மாலோ லார்ஜோ ஊத்துனா வந்து ஒரு 15 to 1/2 அரை மணி நேரம் மெதுவா சிப்பை சிப்பா சாப்பிடணும். புரியுதுங்களா? அந்த வந்து ஒரு குவார்டரை சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அப்படி ரசிச்சு ஒரு பாடல் போட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலா என்னவோ ஒண்ணு கேட்டுக்கிட்டு இதை முடிச்சுட்டு நிறைவா சாப்பாடு சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிடு. அவர் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ ஈகரா இருந்தவர் கொஞ்ச நாள்லயே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பயும் வந்து ஸ்டில் இன்னுமே வந்து ஒரு லார்ஜ் வந்து டெய்லி சாப்பிட்டு ஒரு லார்ஜிக்கு வந்துட்டார். அவர்லாம் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் சொல்றது சும்மா சாதாரண ஒரு மகன். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வீட்டுல ஹெல்த்தா ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்ச வாட்டி உடம்பு கெடுறது கஜாமுஜான்னு இல்ல, ஒழுங்கா வேலையை பாக்குறது நல்லா இருக்கிறாரு. வழக்கமா வேற ரெகுலரா இருக்க ஒரு பழக்கத்துல உங்களுக்கு அவ்வளவு ஈகர் இருக்குதா சொல்லுங்க பாக்கலாம். எந்த பழக்கத்திலயாவது ஒரு சாப்பிடுறதோ ஒரு வேற ஏதாவது ரெகுலர் அவ்வளவு ஈகர் இருக்குதா? தேவைப்படுறையும் அதனுடைய ஆயுட்காலம் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு வாரத்துல 3 வாட்டி தேவைப்படுதுன்னா, வாரத்துல 1 வாட்டியோ 2 வாட்டியோ தொடங்கினா 1 வாட்டி கொஞ்சம் கூட நீங்க முன்னேறிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அது கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம். இல்ல அது அப்படிதான் சார் வர முடியும். இப்ப நீங்க சொல்லிட்டோம் நாளைக்கு மாறுறதுங்க. ஏன்னா இப்ப வந்து தீய பழக்கங்கள்லாம் வந்து இப்ப இந்த தூக்க மாத்திரை சாப்பிடறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப அது வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் வந்து ஒரு 5 mg ஒருத்தருக்கு தினம் எடுத்துக்கிற கண்டிஷன்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க, அவர் வந்து ஒரே நேரத்துல வந்து தூக்க மாத்திரை நிறுத்திட்டு அவரை தூங்க வைக்க முடியாது. முடியாது
அதாவது மனதுல புரிதலும் ஒரு பக்கம் ஒர்க் அவுட் பண்ணணும். இது வந்து இதை வந்து நம்ம மனப்பூர்வமா அதுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அங்கீகரிக்கணும். ஓகேங்களா? இது நம்மள மீட் நடக்கிற ஒண்ணு அப்படின்னு நீங்க சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா தான் முதல்ல அது இந்த தீய புழக்கங்கிற தமிழ்ல இருந்து ஒரு நார்மல் புழக்க ரேஞ்சுக்கு வரும். உணர்வு இல்லாம நீங்க அந்த செயல் செய்ய தொடங்குவீங்க. அப்ப அந்த செயல்னால உங்களுக்கு வந்து பாதிப்பு வர்றது வந்து விடுபடும். அப்ப அதனுடைய தேவைப்பாடு குறையும், அதனுடைய ஆயுட்காலம் குறையும். இப்படிதான் சார் மாற்றம் வர முடியும். எப்ப லாக் ஆகுதோ அப்ப எப்படி வெளியே போறதுங்கிற சிந்தனைக்கு வந்துருமே தவிர உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். எந்த தாட் வரக்கூடாதுன்னு நீங்க போறதுனால அது மட்டும் தான் வரும். எந்த பழக்கம் கூடாது, இது தீய பழக்கம்னு முடிவு பண்றீங்களோ அந்த பழக்கத்துக்கு மேல ஆர்வம் அதிகமாகும். நீங்க அது சுதந்திரம் கொடுக்கறப்ப அது தேவையில்லாம போயிடும். தேவையில்லாம போய் நிறுத்துறது தான் ஆரோக்கியமான விஷயம். உங்களுடைய வீடியோ தான் ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தேன் வேற சேனல்ல, அப்பதான் தெரிஞ்சது. அண்ட் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். என்ன விஷயம்னா, பை அடுத்த ரெண்டு நாள்லயே வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதி அமைதி கிடைச்சது. அந்த மன உளைச்சல்ல இருந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால நான் டூ டேஸ் பேக் தான் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். நிறைய பேசணும் எனக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேத்து ஐயாட்ட பேசினேன், இப்போ செகண்ட் டைம் சார். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ ஃபோக்கஸ் பண்றப்போ நமக்கு அந்த பயம், பதற்றம், அப்புறம் தயக்கம், இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு தடக்குது அந்த ஃபோக்கஸ்ல இருந்து. சரி, அப்போ செய்யக்கூடிய முக்கியமான விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு செய்ய முடியாம போறதுக்கான ரீசன் வந்து இந்த மூணுமே வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு சார். சரி, சொல்லிட்டீங்களா? என்னதுன்னு சொல்லணுமா? இல்ல அவ்வளவுதான் சார். இதுதான் அதான் சார், இப்ப வந்து நான் வந்து அந்த மைக்ல பேசுறது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிருப்பாங்க, நீங்க கேட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அது கேக்கல சார். சரி சார், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு வந்து மைக்ல பேசணும்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டம், ஒரு நெர்வஸிங், கையெல்லாம் வேக்குறது, எதிர்ப்பு ரொம்ப பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் சார் நான் இருந்தேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எதிர்ப்புற ஒருத்தரை வந்து அவங்களுடைய ஃபேஸ் பார்த்து என்னால் பேச முடியாது. அதை பேசணும்னு நினைக்கும் போதே கையெல்லாம் வேர்த்து போயிடும், பேனில் விட்டு போவேன், கர்ச்சீப்பில் பிடிச்சி, அதாவது அந்த அளவுக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நெர்வஸிங்காகவே ஆகிடும். நான் என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறேனோ அந்த கருத்தை விட்டுட்டு இந்த பயம் பதட்டமே என்னை நிர்வாகம் பண்ணிச்சு. கண்ணை மூடி சரியாக பேச முடியாமல் ஏதோ ஒரு வாமிட் பண்ண மாதிரி கட கட கடன் கொட்டி அப்படியே முடிச்சுட்டு இந்த சொல்லுவாங்கல்ல கட கட கடை ஆகும்னு சொல்லி புள்ளி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி புள்ளி வச்சுதான் நான் இறங்குவேன். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டா இருந்தது. ஓகேங்களா? அப்பதான் வந்து ஐயா என்ன சொன்னாங்க, இந்த நமக்கு பயம் வர்றது, கை நடுங்கிறது, உதறது, இதெல்லாம் நாம கொண்டு வரோமா தானா வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எதுவுமே கொண்டு வரல. இதெல்லாம் நேச்சுரலா எமோஷனலா நமக்குள்ள வந்து அன்கான்சியஸா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? நாம செய்ய வேண்டிய வேலை நம்ம கருத்தை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்றதுங்கிற ஒரு பகுதியில கவனம் செலுத்தணுமா, இல்ல என்னுடைய கை கால் உதறது, நடுங்கிறது, வேக்குறது அந்த பக்கம் கவனத்தை பார்க்கணுமா, வெளியில பேச வேண்டிய என்னுடைய கருத்தை தெரிவிக்கிற பகுதியில என்னுடைய கவனத்தை செலுத்தணுமா அப்படிங்கிறது புரியாம
நாம என்ன பண்ணிரோம்னு கேட்டீங்கன்னா, கருத்து சொல்றதுல வந்து முக்கியத்துவத்தையே கொடுக்கல. நான் என்ன டெலிவரி பண்ணணும், என்ன மத்தவங்களுக்கு சொல்ல வராங்கிற இதுலயே நான் முக்கியத்துவம் பண்ணாம அப்படியே திருப்பி இந்த வந்த பதட்டம் நடுக்கம் கைகால் உதறல் இதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னால பெர்ஃபெக்டான ஒரு டாக்கை என்னால கொடுக்கவே முடியல. இதுதான் ஒரிஜினலா இருந்தது. அப்புறம் வந்து இப்ப இன்னும் கூட இது என்ன சொல்லலாம்னா, இந்த லைட் கூட ஒரு உதாரணம் சொன்னேன். இப்ப இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்குல்ல சார், அதை வந்து இப்படி வச்சு நம்ம முகத்துக்கு நேரம் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க சார், நமக்கு எது பிறகு ஏதாவது தெரியுமாங்க சார்? எதுவுமே தெரியாது. ஏன்னா ஃபுல் வெளிச்சம் நம்ம மேல பட்டுரும், புரியுதுங்களா? அதே ஃபோக்கஸ் லைட் இப்படி எனக்கு பின்னாடி வச்சு அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, வெளியில எல்லாம் தெரியும், ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து நம்மளுடைய நாம வந்து அதாவது இந்த ஃபோக்கஸ் தான் கவனம்னு சொல்றோம், நம்முடைய மனதின் கவனம்னு சொல்றோம் இல்லைங்களா சார், அதுதான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ என்னுடைய அகப்பக்கம் திருப்பணுமா, இல்லை வெளியில செய்யற என்னுடைய செயல் பக்கம் திருப்பணுமாங்கிறது தான் நம்ம முக்கியமான பாயிண்ட். நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து டெலிவரி பேசணும் அப்படிங்கிறது நான் வெளியில செய்ய வேண்டிய வேலை. நான் அதுல என்னுடைய கவனத்தை குவிக்கணுமா, இல்ல என்னுடைய கை நடுங்கிறது, கை உதறது, வேர்க்கிறது, இதுல கவனம் செலுத்தணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன நமக்கு இப்படி வேக்குது, ஐயோ கையெல்லாம் வேக்குது, நடுங்குது, ஃபீலிங்கு நம்மளால அப்படின்னு சொல்லி இந்த பதட்டத்தின் இதுல இருந்து எப்படி ஃப்ரீ ஆகும்னு நினைச்சேன்னா, என்னால ஒரு காலமும் டாக் நல்லா பேசவே முடியாதுங்க, ஓகேங்களா? அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், என்னுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து நான் பேச வேண்டிய வெளியே தெரிவிக்க வேண்டிய கருத்துல தான் இருக்குதுங்கிற கவனத்துக்கு நான் கையில் எடுத்துட்டேன்னு எடுத்து நான் பேச ஆரம்பிக்கும் போது, பேச ஆரம்பிச்சாலும் இந்த பதட்டம் நடுக்கம் உதறெல்லாம் இருக்கதான் செய்யுது. அது இல்லைன்னு இல்லை, என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இந்த நம்ம உள்ளுக்குள்ள வர்ற இந்த எமோஷனல் பார்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத விட்ட உடனே அது என்னன்னு கேட்டீங்கன்னா, படிப்படியா சப்சைட் ஆகுது. அதை நீங்க வந்து நீங்க தான் உணர முடியும். அதாவது பயம் வந்து பயப்பட்டு அப்படியே அந்த பயம் வந்து ரெடியூஸ் ஆகுறது நீங்களே பாப்பீங்க. நீங்க அந்த பதட்டம் எமோஷனல்லாம் சொல்றீங்க பாருங்க, அதுக்கு எல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மட்டும்தான் உங்களால வெளியில செயல் செய்ய முடியாம இருக்குது. நீங்க வந்து உங்களுடைய முழு ஃபோக்கஸும் செயலுக்கு திருப்புங்க. அது செய்யும் போது இந்த பதட்டம் எமோஷனல் இதெல்லாம் வரத்தான் செய்யும். நீங்க வந்து உங்களை வந்து உள்ள சரி பண்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. உங்க கவனத்தை உள்பக்கம் உங்களை நோக்கி திருப்பாதீங்க. வெளியில செய்யற செயல்ல வந்து இன்னும் எப்படி செஞ்சா பர்ஃபெக்ஷன் நமக்கு தெரியலன்னா, யாரோ ஒருத்திட்ட ஒரு ஐடியா கூட கேட்டுக்குங்க, எப்படி செய்யலாங்கிற செயல் பக்கம் திருப்புனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தரும். ஆனா உங்களை நோக்கி திருப்புனீங்கன்னா, நீங்க வெளியே சொல்லலாம்னு நினைக்கிறது கூட ஒரு 100% சொல்லலாம்னு நினைக்கிறது 10% சொல்லி 90% உங்களுடைய எமோஷனலே உங்களை வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுமோ அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதை பண்ணும் போது எமோஷனல் வந்தாலும் அது நேச்சர்னு எடுத்துக்கங்க. எமோஷனல் நம்மளால நிர்வாகம் பண்ணவே முடியாது சார். ஆனா செய்யறது செயல் செய்யறதுங்கிறது நாமளா செய்யறது, ஓகேங்களா? அதுக்கு நீங்க கவனம் பண்ணுங்க. ஆனா எமோஷனல் பக்கம் நீங்களா, அதாவது உங்களை அறியாம போனா போயிட்டு போயிடும். உங்களுடைய வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் எமோஷனல் சரி பண்றது நீங்க போகாதீங்க. ஓகே, இப்போ அந்த தயக்கம் பயம்லாம் வரப்போ அந்த பதட்டம் வரப்போ நம்ம அதுல வந்து நம்ம கேர் எடுத்துக்க கூடாது. அதை பத்தி அது வர்றது நேச்சர்னு எடுத்துங்க. வரக்கூடாது கூட அது மட்டும் வந்துட்டு போட்டு விட்டுருங்க. அதை நம்ம எப்பயுமே நிர்வாகம் பண்ண முடியாது இல்ல சார். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா சொல்லுங்க சார். நீங்க அதை சரி பண்றது முயற்சி பண்றவர்களும் அதுதான் உறுதிப்படுத்துது, அதுதான் ஸ்ட்ராங் ஆகும், அது ஸ்ட்ராங் ஆயிடும். அது அப்படியே இருக்கும். பட் எப்படி கம்யூனிகேட் பண்ணோம்னா மத்தவங்களுக்கு புரியும். நம்ம என்ன விஷயத்த பேசணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. உங்க கவனம் அங்க கொண்டு போங்க. உங்களை அறியாம கவனம் உள்ள போய் பதட்டத்துக்கு போனாலும் போயிட்டு போகாது, ஒண்ணும் பண்ண முடியாது, விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சப்பெல்லாம் நீங்க வந்து வெளி கவனத்துக்கு கொண்டு வந்து எதை பேசணும், என்ன செயல் பண்ணணும் அப்படிங்கறது முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா மெதுவா சேஞ்ச் ஆகும் சார். இது வந்து நான் பேச ஆரம்பிச்சாலும் ஒரு நாள்ல மாறல, ஓகே? நான் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 1 or 2 years தேவைப்பட்டுச்சு, புரியுதுங்களா? அந்த கார் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்க அதெல்லாம் கூட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்க முதல்ல வந்து இதுதான் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற முடிவு நீங்க முதல்ல வந்துடணும். இதை தவிர வேற ஐடியா கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டு உங்களை நிர்வாகம் பண்றத டோட்டலா கீழே விட்டுட்டு உங்க செயலை நிர்வாகம் பண்றதுல நீங்க கவனம் செலுத்துங்க. உங்களை சரியில்லைன்னு நினைக்கிறது தான் சார் தப்பு. உங்க செயலை சரி பண்றதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு சிந்தனை பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, செய்யுங்க. உங்க மன உங்களை அறியாம உங்களுக்கு மனசுக்குள்ளேயே போனா கூட தப்பு இல்லை. தெரியும் போதெல்லாம் அதை விட்டுட்டு வெளியே வந்து செயல் செய்யறத கவனத்துக்கு வாங்க. அது வரலாம்ல சார், வெளியே செயல் செய்யணும் தான் சார் நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
உங்களை அறியாம உங்க கவனம் வந்து மனசு உங்க பக்கம் போயிடுச்சு கொஞ்ச நேரம், தப்பு இல்ல. போயிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க, அது நம்மள மீட் போயிடுது. மறுபடியும் நம்ம உள்ள போயிட்டோமான்னு தெரிஞ்சுட்டா மறுபடியும் எடுத்து நீங்க வெளியில வந்து கவனத்தை செலுத்துங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ தொடர்ந்து நீங்க கொஞ்ச நாள்ல என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த இது வந்து டோட்டலா அதை அதை ஓவர் கம் பண்ணி வெளியில செயல் செய்யறது நம்ம ஈஸியா வந்துடும். ஓவர் கம்ங்கிறத விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுருவோம். ஓகே சார். சோ உங்களுக்கே வந்து நாளடைவுல அந்த செயல் பெர்ஃபெக்ஷன்ங்கிறது உங்களுக்கே தெரியற மாதிரியான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இது வந்து நீ அதாவது நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய அகத்தை புறக்கணிச்சுட்டு வெளியில செயல் செய்ய வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க செயல் சக்சஸ்ஃபுல்லா வரும் சார். அகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது உங்களுடைய மன உணர்வு அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் உங்களால சரியா செயல் செய்ய முடியல. அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை இழக்குதோ அந்த அளவுக்கு உங்க வெளி செயல் வந்து பர்ஃபெக்ஷனா வரும் சார். ஓகே சார். இப்ப அதுக்கு அகம்புறம் பத்தி ஏதாவது புக்ஸ் இருக்குங்களா சார்? அது படிக்கலன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா சார்? புக்ஸ் ஒண்ணுதான், ஒண்ணு ரெண்டு தான் படிச்சிருக்கேன். ஆனா அந்த அகம்புறம் பத்தி அந்த டாபிக்ல எதுவுமே இல்லாதனால நான் அதுவும் பாக்க இல்ல சார். அகம்புறம் சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இது எனக்கு வந்து எப்படின்னு, ஏன்னா ரொம்ப டைம் வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறது வந்து இவ்வளவு ஈஸியா கிடைக்குது அப்படின்றப்போ நம்மளால அந்த ஹாப்பினஸ் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். அதுதான் நீங்க நல்லா இன்னும் வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அகத்தை புறக்கணிச்சிட்டு புறத்துல செயல் செய்யணும் அப்படிங்கிறது தான் நாம இந்த மீட்டிங்கோட ஒட்டுமொத்த நோக்கமே. எல்லாருமே செயல் வீரர்களா இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷனா இருக்கிறப்போ அதனுடைய வேல்யூ தெரியாது. யாரு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தெரிவிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு தீர்க்கமா தேடிட்டு இருக்கவங்களுக்கு தான் சார் அது. ஏன்னா தண்ணிக்குள்ள அடைச்சாதான் வந்து அந்த மூச்சின் வேல்யூ தெரியுன்ற சொல்ற மாதிரி. கண்டிப்பா, ஏன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் சிம்பிளா இருக்கலாம் மத்தவங்களுக்கு, பட் அந்த தேவைகள் இருக்கவங்களுக்கு தான் சார் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. பல காலம் தேடி கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். அது வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி ஐயா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் தான் இது ஐயா கிடைச்சதுனால. அதாவது என்ன சொல்லணும்னா சார், இப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு மொபைலுக்கெல்லாம் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம்னு ஒன்னு சொல்றாங்கல்ல சார், செயல்படும் இயக்கம்னு ஒன்னு சொல்றாங்கல்ல சார். நம்ம மனசோட செயல்படும் இயக்கத்தையே புரிய வச்சு மாத்தி அமைக்கிறது தான் ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்க. அந்த இது வந்து இதுவரை வந்து யாருமே சொல்லலீங்க. நீங்க எந்த ஆன்மீக அமைப்பு எதுல எடுத்தீங்கனாலுமே மனசை வச்சு ஒரு வேலை தான் செய்ய சொல்லியிருப்பாங்க ஐயா. ஒண்ணு மனசை பயன்படுத்தி வெளியில வேலை செய்ய சொல்றது ஐயா ஒன்னே ஒண்ணுதான். நான் இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் கண்டிப்பா இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு எல்லாம் இப்போ கமிங் டேஸ் எல்லாம் டெய்லி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம்ல சார். அது ஏதாவது டெய்லி வாங்க, டெய்லி ஒரு டவுட் கேளுங்க. இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி நம்மளுது. அவசியம் வாங்க, இது பண்ணிக்கலாம் கண்டிப்பா. உங்களை மீட் பண்ணிட்டுமா? ஆ ஓகே சார், தேங்க் யூ. ஏதாவது வேணா நீங்க உங்க அட்ரஸ் அனுப்புங்க சார், நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம், நீங்க வாங்கி படிங்க. கொரியர்ல உங்களுக்கு. ஓகே சார், உங்களை மீட் பண்றேன். சண்முகி மேடம் அவங்கள வந்து அன்மியூட் பண்றேன். ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு மனசுல தோணுன அடுத்த செகண்ட் நான் அது வந்து கேட்டுடுறேன். அது நிறைய சூழ்நிலைகள்ல நடந்துட்டு இருக்கு. அது நான் கேட்க வேண்டாம் கேட்க வேண்டாம்னு நினைக்க அது ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி என்ன அறியாமையே நான் அது ரிலேட்டடா நிறைய பேச ஆரம்பிச்சிடுறேன்.
அது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கே அது வந்துட்டு ஓகே இப்ப கேட்டிருக்க வேண்டாமோ இந்த சிச்சுவேஷன்ல இதை பேசியிருக்க வேண்டாமோ அப்படின்ற அந்த தாட்ஸ் வந்து இதாகி அதுவே ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுது. சோ அதை இதை எப்படி வந்து இது பண்றது சார், எப்படி ஹேண்டில் பண்றது? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து முடிச்சு விட்டு கில்ட் ஆவறீங்க. ஆமா ஆமா சார், அது கேட்க வேணாம் நினைச்சது கேட்டுமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கில்ட் ஆவறீங்க. அறியாம கேட்டுட்டா அதுவும் தாட்டும் எடுத்துங்க. அது நம்ம வந்து கேட்கணும் முடிவு எடுத்துங்க, அவ்வளவு. அது ரொம்ப நீங்க வந்து சங்கல்பமா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்தை அவங்க கூட கேட்க தேவையில்ல, பின்னாடி பேசிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவு பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். நீங்க இது கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு நினைக்கும் போதுதான் அது ஒரு வலுவே ஆகுது. உங்களை அறியாம முடிவு கேட்டுறீங்க. அது இன்கேஸ் கேட்டுட்டீங்க ஓகே, ஜஸ்ட் ஃபாஸ்ட் அதாவது முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கிட்டு அடுத்து பார்த்துக்கலாம்னு மட்டும் விட்டுருங்க. நாம் வந்து மனசை வந்து நிர்வாகம் பண்ணவே முடியாது, செயலனா நம்ம கையில தான் இருக்கு. நீங்க ஒரு முடிவு மட்டும் எடுத்து புத்தி உங்க புத்தியில முடிவு மட்டும் எடுத்துட்டா போதும், அது முக்கியத்துவம் கொடுத்தா மட்டுமே போதுமே தவிர நாம வந்து மனசுக்கு சொல்லிட்டே இருக்க தேவை. நீ இப்படிதான் இருக்கணும், அப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கனாவே அது தப்பா தான் போகும். பட் ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், பட் ஒரு லாங் பீரியட் ஆகியும் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கவே இல்லை, அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படிங்கும் போது, ஸோ நம்ம இப்படி சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருமோ அப்படி சொன்னா புரிஞ்சிருமோன்ற தாட்ஸ் நமக்குள்ள ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்குங்க. ஸோ அப்ப நம்ம வந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஸோ இப்படி பேசினா அவங்களுக்கு புரிய வச்சிடலாமா, அவங்களோட இதை வந்துட்டு அவங்களுக்கு சொன்னா புரிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரியான அந்த தாட்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஸோ அப்பதான் நான் அதிகமா இந்த மாதிரி பேச வேண்டிய தேவை ஏற்படுது. அப்படி பேசும்போது அது மேக்ஸிமம் டைம் அப்பவும் மாற்றம் வரதோ இல்ல அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் வரது இல்ல. பண்ணிட்டாங்கன்னா கூட ஓகே, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்ல அதை வந்துட்டு அப்செக்ட் பண்றாங்க அப்படின்ற நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பட் நம்ம பேசின அப்புறமும் அவங்க கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின் போது நமக்கு இன்னும் வந்து ஜாஸ்தியா ஒருவேளை நம்ம சொன்ன விதம் தப்போ இல்ல இது வேற மாதிரி நம்ம கன்வே பண்ணலாமா, இந்த மாதிரி தாட்ஸ் தான் வந்துட்டே இருக்குங்க. என்னன்னா சில வந்து எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. சிலது வந்து என்னன்னா அவங்க இருக்கிற லெவல்ல அப்படியே ஏத்துக்குங்க, அது கொஞ்சம் ஈஸி ஆயிடும். வந்து நாம ஒரு விஷயம் வச்சிருப்போம், இது சரின்னு நினைச்சிருப்போம், இது அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அவங்களும் இது ஒத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். சில சான்ஸே கிடையாது, அவங்க வேற கொள்கையில் இருப்பாங்க நீங்க வேற கொள்கையில் இருப்பீங்க. அப்ப என்னன்னா அவங்களுடைய உங்களுக்கு தெரியற அவங்களுடைய குறைநிறையோட ஏத்துக்குங்க, அணுகுமுறையே ஒரு முறைக்கு அடுத்த முறை வேற மாதிரி மாத்தி அப்ரோச் பண்ணி பாருங்க. ஒரு ரிசீவிங்னஸ் உங்களுக்கு தெரியும், ரிசீவிங்னஸ் தெரிஞ்சு அவங்க ஏதாவது ரிசீவ் பண்ற தகுதியில் இருந்தாங்கன்னா அது ஓகே. அப்படி ஒண்ணுமே நம்மளும் எல்லா அதாவது வெவ்வேறு வகையில நிறைய ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்து ஒண்ணும் நடக்கலன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மள ரிஜெக்ட் பண்ண முடியாது, அவங்கள இருக்கிற நிலையிலே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ வந்து இது வந்து என்னன்னா மீதி வந்து உங்களை மீறி பேசுனதெல்லாம் தாட்டா எடுத்துக்குங்க. நீங்க வந்து வில்ஃபுல்லா உங்களுக்கு கவனத்துக்கு வந்த பிறகு மட்டும் நீங்க நிதானத்துக்கு வந்தா போதும், அதுக்கு முன்னே நடக்கிறது எல்லாமே தாட்டுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து உங்க கவனமே இல்லாம பேசிட்ட பகுதிக்கு கவனத்துக்கு வந்து நீங்க வருத்தப்படுறதுனால என்ன மாற்றம் உங்களுக்குள்ள நிகழ்ந்துற போகுது? ஒண்ணு மாற்றம் வரப்போறது இல்லைங்க சார். பட் நம்ம பேசுனதுக்கு அப்புறம் அந்த ஆப்போனன்ட் பர்சனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்க்குள்ள வந்து இது வந்துட்டே இருக்கு இல்லைங்களா, கான்சிக்வன்சஸ் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அதாவது அதுதான் முதல்ல இப்படி சொல்லி பாக்குறோம், ஒண்ணும் சரி வரல அப்படி. அவரை வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா நீங்க எடுத்துடலாம். நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணு புரியுதுங்களா? நாம இப்ப கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்தா கூட இதுதான் அதுக்கான அடுத்த பாயிண்ட். இப்ப ஒருத்தர் வந்து மென்டலி ரிட்டையர்டு பர்சனா நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வச்சுக்கோங்க. இப்ப வந்து
நமக்கு மிக நெருங்கின ரிலேஷன்ஷிப்ல அவர் இருக்கிறார். அவர் நம்ம வந்து விளைக்கிற முடியாது. அவர் நம்ம காலம் போற நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம என்ன பண்ணுவோம்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸா அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தான் உங்களுக்கு அத்தனை பிரச்சனையுமே உங்களுக்கு வருது. நீங்க வந்து அவங்களை வந்து மென்டலி ரிட்டையர்ட் பர்சனா நீங்க பார்க்க தொடங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து என்னதான் உங்ககிட்ட கத்து கத்துன்னு கத்தனா கூட, நீங்க வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தா நீங்க என்ன என்ன அளவுல முக்கியத்துவம் தருவீங்க? புரிஞ்சுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அவங்க எதுவுமே எடுத்துக்கவே வரலன்னா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? நாம நல்லபடியா வாழ்மோ வர வேண்டாமோ? என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து உண்மையிலேயே அவங்க வந்து அவங்களை ரிசீவ் பண்ற தன்மையே இல்லாததான் நம்ம மென்டலி ரிட்டையர்ட் பர்சனா பார்க்க சொல்றோம். இப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துருவீங்க. சரி, அவர் சொல்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் தர மாட்டீங்க. அவருக்கு என்ன செய்யணுமோ உங்க அளவுல இருந்து நீங்க என்ன செய்யணுமோ அதுக்கு செய்ய தொடங்கிங்களோ தவிர, அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் தர மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸிங்கா உங்களால வந்து நிதானமா ஹேண்டில் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதை நீங்க வந்து அனுபவத்துல பாருங்க. அது மாதிரி தீர்க்க முடியாத புறப்பிரச்சனைகள் உண்டு. தீர்க்க முடியாத மனப்பிரச்சனை என்பது கிடையவே கிடையாது. அது ஏத்துக்கிட்டு அதுல இருந்து ரிலீவ் ஆயிடும். நம்ம உங்களை மீட் பண்றேன். யாராவது கேள்வி கேட்கறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன். நாம் எல்லாமே மனம் முட்டு பேசுகிறோம். அதனால் நீங்கள் பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கும் ஒரு சொல்யூஷனும் ஒரு டிஸ்கஷனும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் வந்து மனம் திறந்து பேசுங்கன்னு உங்களை இந்த மீட்டிங்கில் அழைக்கிறோம். பேசுங்க. ஆதிலட்சுமி மேடம் வந்திருக்காங்க, அவங்கள வந்து அன்மியூட் பண்ணுறேன். இவங்க வந்து ஃப்ரம் திருச்சி. மேடம், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கிங்க. பதில் சொன்னீங்க. புறத்துல இருக்கிறவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது, அவங்கள ஒரு மாதிரி ஏத்துக்கங்க. அப்படி அவங்க நமக்கு கமாண்ட் பண்றவங்களா இருந்தா என்ன செய்யணும்? என்னன்னா, நாம அவங்களுக்கு கமாண்ட் பண்ணல, சொல்லி திருத்த வைக்கணும்னு நினைக்கல. சரி, சொல்ற மாதிரி புரிதல புடிச்சு சரி இதுதான் அப்படின்ட்டு போகும்பொழுது நம்மள சிலதுல கமாண்ட் பண்றாங்க அப்படின் போது அப்ப என்ன செய்யறது வச்சுங்களேன். இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், நம்முடைய மேல் அதிகாரி இருக்கிறாரு, எதையோ நம்மள வந்து கமெண்ட் பண்றாரு, நமக்கு வந்து ஆர்டர் போடுறவர் அவரு, அவரால் பிரச்சனைகள் ஏற்படுது, அவர் புரிஞ்சுக்காம செயல்படுறாருன்னு வச்சுங்க. நாம் என்னன்னா, நம்ம அளவுல அகத்துல வேலை இல்ல முடியும். நமக்கு ஏற்படக்கூடிய நம்ம ஒரு புற சூழ்நிலை ஒரு வருத்தமோ மகிழ்ச்சியோ ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஒன்னும் பண்ண போறதில்லை அப்படிங்கும் போது முழு கவனமும் அவர் எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த செயல் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கு வந்துருவோம். அந்த சமயத்துல நமக்கு தெரியும் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது நமக்கு இந்த சூழ்நிலையில சிறியனாலும் எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும். பட் அவங்க கமெண்ட் பண்றக்கூடிய கேட்டகரியில இருக்கிறாங்க, நாம அவங்க சொல்றதுக்கு கேட்க வேண்டிய கேட்டகரியில இருக்கோம், நிலையில இருக்கோம். இப்போ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது கேட்கும் போது கஷ்டப்படுறோம். இல்ல கஷ்டத்தை தான் விட்ட மேடம், கேட்கும் போது கஷ்டப்படுறோம் இல்லையா, மனசுல கஷ்டம் வருது. அந்த கஷ்டத்தை தான் ஒண்ணும் பண்ண முடியாது முடிவு பண்ணிட்டோம். அப்ப நம்முடைய கவனம் முழுக்க என்னன்னா, இது எப்படி ஹேண்டில், செயல்ல எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு தான் நீங்க பாக்கணும். அவரோட எப்படி டீல் பண்றது, என்ன மாதிரி அளவுல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், தொந்தரவு வராம எப்படி டீல் பண்ணிக்கிறது, இதுல எல்லாம் தான் நீங்க கவனம் செலுத்தணும். தவிர அவருனால ஏற்படுற மனசுல நீங்க கவனம் செலுத்தக்கூடாது. ஒரு விஷயம் என்னன்னா, புலம்புவதால் பயனில்லைன்னு ஒரு ஜென்கதை நம்ம எழுதணும், நம்ம மேகசீன்ல போட்டிருந்தோம். ஒரு பிரச்சனை, நம்ம அங்கதான் இருந்தாகணும், அந்த சூழ்நிலை வாழ்ந்தாகணும். ஆனா உடன் இருக்கிறவங்க சரியில்லை, நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இந்த சமயத்துல நம்ம
விலகியும் போக முடியாது. அப்ப என்னன்னா அது புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு தொந்தரவு தான் அதிகமாகுமே தவிர இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஏத்துக்கிட்டு நம்ம புறத்தை கவனிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு பல வாய்ப்புகள் எப்படி அவங்க ஹேண்டில் பண்றக்கூடிய தகுதி திறமை வந்து ஆட்டோமேட்டிக்கா வளரும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உள்ள ஏற்படக்கூடிய நம்முடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு கட்டிட்டு வெளியே எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற திறமை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க வாட்ச் பண்ணி இதான் வழி இல்லைன்னு முடிவு பண்ணிக்கீங்க. நம்ம இதான் வழி இல்லை புலம்புவதால் பயன் இல்லை. எப்படி அவ ஹேண்டில் பண்ணணுங்கிறது வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான வழி உங்களுக்கே தோணும். அவங்களை ஹேண்டில் பண்ணவே முடியாது சார். நான் தான் என்ன அவங்க சொல்ற கமாண்டுக்கு உட்படுத்திக்கணும். ஆமா செயல்ல சொல்றமா நீங்க உங்க மனசுல வந்து எப்படி வேணா வந்துட்டு போறோம் விட்டுருங்க. வெளியில அந்த அளவுக்கு போய் தான் அவங்க வழி கிடையாது என்ன பண்ண முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமாமா நாம என்னன்னா நம்ம அதாவது ஏற்கனவே ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்ன இதுக்கு பொருந்தும். இப்ப நீங்க கவனிக்க ஆரம்பிச்சு அவங்க எப்படிதான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு அவங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கே அவங்க கிட்ட இருந்து எப்படி நாம வந்து நம்ம இருக்க முடியும் அப்படிங்கறது வழிமுறை உங்களுக்கே கிடைச்சிடும். ஆனா என்னன்னா நீங்க வாய்ப்பு இருக்கு இந்த இடத்த போயிடலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கவனிக்கக்கூடிய ஆப்ஷன் கிடைக்காது. வாய்ப்பு இல்ல இத டீல் பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணீங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் எப்படிங்கிற ஒரு சின்ன கதை ஏற்கனவே சொன்ன கதை தான் இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்றாரு. அவர் நண்பர் வீட்டுக்கு போறாரு அவர் டிராவல் பண்ணி போகும்போது நைட்டு 9 மணி ஆயிடுது ரொம்ப களைப்பா இருக்கிறாரு. இவர் போறப்பதான் அவங்க நண்பர் வந்து வீட்டை வந்து வெளியே பூட்டிட்டு இருக்காரு வெளியே கிளம்புறதுக்கு. எப்ப நீ இப்பதான் வரையா சரி நீ உள்ள தங்கி நான் பூட்டலங்கிறாரு. இல்ல இல்ல பாம்பு கிட்ட மாட்டிக்கிறாரு அந்த கதை. அப்ப அந்த பாம்பு கிட்ட இவரால் தப்பிச்சு போக முடியாதனாலதான் பாம்பை வாட்ச் பண்றாரு. அப்பதான் அது மாதிரி நீங்க வந்து நமக்கு வேற வழி இல்லைன்னு முடிவு பண்ண விட்டி இங்கதான் இருந்தாகணும் இவங்க கமெண்ட்டை தான் கேட்டு வாழ்ந்தாகணும் அப்படிங்கும் போது அப்பதான் வாட்ச் பண்ண இவர் எப்படி ஹேண்டில் பண்ணும் நாம எந்த மாதிரி நம்ம சேல் செஞ்சோம்னா இவர் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத நமக்கு நமக்கு பல வழிகள் கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ். ஓகே சார் உங்களை வந்து மீட் பண்ணிடுறேன். நான் என்ன செய்யணும் ஒன்றும் இல்லைம்மா நான் மீட் பண்ணிடுறேன். ஓகே சார் தேங்க்யூ சார். அடுத்தது காதர் ஓகே காதர் இப்ராஹிம் வந்திருக்காரு அவரை அன்மியூட் பண்றேன். சார் சொல்லுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க அவங்க ஏன் பேச அந்த திருவிருப்பு பேரு முகமோட அந்த பேச்சு கட்டதுல வந்து நான் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணீங்க ஹெட்போனை கழட்டிட்டீங்களோ? ஹெட்போனை கழட்டிட்டேன். இப்போ கிளாரிட்டியா இருக்கு. கிளாரிட்டியா இருக்கு சொல்லுங்க. அதான் சார் ஞான விடுதலை கிடைக்குதோ இல்லையா மருந்து சாப்பிடுறது வந்து விடுதலை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். அதுவே மிகப்பெரிய விடுதலை இல்ல பெரிய விடுதலை உங்களுக்கு மருந்து வந்து விடுபட்டிருக்கீங்க. ஆமா சார் அது பெரிய ஆச்சரியமான ஒரு இது. அது வந்து என் வாழ்க்கையில நடக்குமான்னு கூட நான் நினைச்சிருந்தேன் நடக்குமா அந்த மாதிரி. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் மாத்திரையோட நம்ம கதை முடியுமா அப்படின்னு தான் நினைச்சிட்டு அது பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வந்து நான் வந்து மாத்திரையை வந்து குறைக்கல சார் எந்த அளவுக்கு நான் மாத்திரை வந்து ஆனா என்னுடைய மாத்திரை வந்து தூக்கத்துக்குள்ள மாத்திரை இல்லை தூக்கத்துக்குள்ள மாத்திர அந்த எட்ராசிபாம் இந்த லோராசிபாம் இந்த மாதிரி ஓலியம் இந்த மாதிரி உள்ள தூக்கத்துக்குள்ள மாத்திரை கிடையாது. அது வந்து மனப்பதட்டம் மன நெஞ்சு துடிப்பு இந்த மாதிரி இதுகளுக்குள்ள இது மாத்திரை தான்
ஆனா ஒரு மாத்திர அது அது இப்ப சாப்பிடுறது இல்ல அது எல்லா கிரகினால அது நல்லபடிய மனசுல வந்து மனசுல எந்த ஒரு இதுமே தோண்டல எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இது எதுவுமே தோணவே இல்லையே எந்த ஒரு இந்த இது சம்பந்தமா எந்த ஒரு இதுமே தோணவே இல்ல மனசுல கேக்குறதுக்கு இந்த மாதிரி மனப்பூர்வமா மனசுல இருந்து பிரச்சனை வந்தாதான் நம்ம கேள்விய கேட்கணும் நீங்க கேள்வி கேட்கணுங்கிற சொல்ற காட்டி நான் எதை போய் கேக்குறது இல்ல இல்ல உங்களுக்கு கேட்க தேவையில்ல உங்களுக்கு கேள்வி வந்தா கேளுங்க அது உண்மையிலேயே சார் நாங்க வந்து அந்த உங்க வீடியோ பார்த்ததுல இருந்து என்னமோ உடனே விடுதலை கிடைச்ச மாதிரி தான் இருக்கு உடனே புரிதல் கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை நான் அன்வைட் பண்றேன் வேற ஏதாவது முடி வாங்க ஓகே 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 சார் ரொம்ப நன்றி சார் இது ஒரு ஓபன் டிஸ்கஷன் கேள்வி கேக்குறவங்க கேளுங்க நாம அதுக்கான ஓபனா பேசி நம்ம புரிதல ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது நம்ம வச்சிருக்கோம் கொஞ்சம் மனோகரன் வந்திருக்காங்க அவளை அன்வைட் பண்றேன் புரிதலை பத்தி சந்தேகம் இல்லைங்கய்யா அது வந்து அது பூர்வமான புரிதல் புரிஞ்சிருச்சு அது ஆட்டோமேட்டிக்கா இயல்புல எப்போ மாறுதோ அப்படி மாறிக்கிட்டோம்னு சொல்லி விட்டுட்டேன் பட் புறத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்க முடியல சடாசடார்னு கோபம் வர்றது அதை நினைச்சு மறுபடியும் ஃபீல் பண்றது ஏன் வந்து ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு இதுல இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் மனப்பூர்வம் முதல்ல நீங்க உங்களை ஏத்துக்கங்க இதான் உங்க இயல்புன்னு ஏத்துக்கங்க அப்படின்னு ஐயா சொன்னாரு அது மனப்பூர்வமா ஏத்துக்கிறது எஸ் அங்கதான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நானே தான் என்னோட மறுபடியும் அங்க ஒரு போராட்டம் தான் போயிட்டு இருக்கு அந்த போராட்டத்தை நிறுத்துறது வந்து எப்படி மனப்பூர்வமா என்னைய நான் எப்படி ஏத்துக்கிறது ஈவன் நான் வந்து ஒரு கோவப்படுறேன் ஒய்ஃப் மேல கோவப்படுறேன் குழந்தை மேல வந்து ஒரு கோவப்படுறேன் இல்ல ஏதோ ஒரு இதுல ஆகிடுறேன் டக்குன்னு இந்த சுச்சுவேஷன் என்னோட சுச்சுவேஷன் வந்து இப்ப அன்எம்ப்ளாய்டு லாஸ்ட் 6 மந்த்ஸ் தான் வந்து வேலை இல்லாம இருக்கேன் அது நினைச்சு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ணல அது மாதிரி வந்துருது இது எல்லாமே சேர்த்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இதை கொண்டு வந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டே இருக்கு ஒரு ஸ்திரமா இருக்க முடியல நான் வந்து ஞானத்தோட புரிதலோட நான் வந்து இதை கம்பைன் பண்ணிக்கல இது ஒரு தோவா தான் நான் கேட்டேன் ஐயா சொன்ன ஒரே வார்த்தை வந்து ஏத்துக்கங்கன்ட்டாரு பட் என்னால ஏத்துக்கிறது எப்படின்றது எனக்கு கொஞ்சம் விளங்குறப்ப கொஞ்சம் சொல்லுங்க ஏத்துக்கிறது எப்படின்னு தெரியணும் ஆமா ஆமாங்க நீ அதாவது என்னன்னா நான் ஒண்ணு சொல்றேன் நீ என்ன வேணா நடக்கட்டும் நிலையில்லாத தன்மையா இருக்கட்டும் போராட்டமா நீங்களும் உங்களுக்கு போராடம் கூட சரி எது இருந்தாலும் ஓகே நீங்க அதை திரும்ப ஏன்னு கேள்வி கேட்காதீங்க அதை சரி பண்ண முயற்சி பண்ணாது எப்படினாலும் ஓகே நீங்க இருக்கிறத சரின்னு கூட எடுத்துக்குங்க இதுதான் நம்ம இயல்பு நடக்குதுன்னு கூட எடுத்துக்குங்க அது என்னன்னா முரண்பாடு கூடாதுன்னு சொல்றோம் முரண்பாடு தானா வருது முரண்பாடு கூடாதுங்கிற முரண்பாடும் தேவையில்லை முரண்பாடு வேணாம் தான் சொல்றமே தவிர நம்மளை அறியாம முரண்பாடு வந்தா கூட தப்பு நடக்குதுன்னு சொல்லி நீங்க சொன்னதெல்லாமே புறத்துல பிரச்சனை சொல்லிட்டு கோபம் வருது எல்லாம் இது பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன்
சொல்லுங்க கோவம் வந்துருது பேசிடுறேன் துறவி இப்படி பேசிட்டு நினைக்கிறோம் இப்படி எல்லாம் திரும்ப ஒன் பை ஒன் அடுத்து 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 நீங்க கிட்டத்தட்ட மாத்தினும் மறுதளிக்கிறீங்க மாத்துறீங்க இதேதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆமா ஆமாங்க ஆமாங்க ஓகேங்களா இது எல்லாமே ரைட்னு எடுத்துங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது புரியுதுங்க. இந்த இடத்துல என்ன ஒரு இதுல ஸ்டாண்ட் எடுத்துட்டேன்னா இந்த ஒரு ஒரு புக்கு நம்ம ஐயாவோட புக்கு தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்ற புக்ல நம்ம எப்பயுமே வந்து ஒரு சூழ்நிலையை என்ன பண்றோம்னா இருக்கிற சூழ்நிலையை விட்டுட்டு இல்லாத ஒன்னு கற்பனை இதுக்கு கம்பேர் பண்ணிட்டே இருக்கும். நான் நினைச்ச மாதிரி இது இல்லையே நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து அந்த கோபம் முயற்சி அந்த மறுதளிப்பு மனப்பாவம் மனோபாவம்னு சொல்லி அதுதான் அந்த கோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கே அங்கதான் இருக்கு. என்ன ரியலோ அதை நம்ம ஏத்துக்காம இல்லாத ஒன்னு போய் 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 பாத்துக்கிட்டு இருக்கோம்னு திரும்ப நான் இதை போய் அதுல குழப்பிக்கிட்டேன். இல்ல நம்ம வந்து பாத்தியா நம்ம வந்து கோவப்பட்டுட்டோம் கோவப்படுறதுதான் இயல்பு அதை விட்டுட்டு கோவப்படாம இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி முரண்பட்டுகிட்டு இருக்கோம். அப்படின்னு நீங்க கோவப்படுறது கோவப்பட்டது தப்பு நம்ம இப்படி நடந்துகிட்ட தப்பு ஒன்னொன்னுமே நீங்க மறுதளிச்சுதானே வந்துட்டு இருக்கீங்க பாருங்க ஒவ்வொன்றுலயுமே மறுதளிப்பா மறுதளிக்கிற மனப்பான்மை தான் வந்து அடுத்தடுத்து அதுக்கு வந்து உயிரோட்ட கொடுத்து அதை நடத்திக்கிட்டே இருக்குது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்ங்க கரெக்ட் புரியுதுங்களா சார் புரியுதுங்க புரியுங்க சார் புரியுது. ஒரு வகையில நீங்க வந்து என்ன இருக்கிறது வந்து தப்புங்கிறீங்க அப்ப அடுத்தது அதையும் தப்புங்கிறீங்க அடுத்தது மாத்திரீங்க இப்படி தொடர்ந்து நேத்து ஒருத்தர் மாதவன் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு எனக்கு வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு அதில் ஒரு சின்ன டவுட் அதுக்கு அது அது அதை மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன். அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் நான் ஞானம் அடைஞ்சிட்டனா இல்லையான்னு தெரியல எனக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்து பார்த்து கரெக்டாக இல்லையா தூங்கிடுது தூக்கங்கிறது வருதான்னு அவர் ஒரு ஒரு இன்னொருத்தவங்களோட கொஷனை கேட்டிருந்தாரு. இப்போ இதே மாதிரி தான் எனக்கு ஞானமும் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ ஜீவமணி என்ன சொன்னீங்க ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு வழி தான் ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேனா இல்லையோ நான் புரிஞ்சிட்டேன் அப்படின்னு எடுத்துட்டு தேடுதலை விடுறது அப்படிங்கிற ஒரு வேர்டு ரொம்ப ஒரு அது அந்த அந்த வேர்டு வந்து ரொம்ப ஒரு ஐக்கிய ரொம்ப இதாக இருந்தது. தேடுதலை விட்டுருங்க புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு இது இல்லை அப்படி எடுத்துட்டீங்கன்னா தேடுதலை விடுறது மட்டும்தான் உங்களோட இது அப்படிங்கிறது ஒன்று சொன்னீங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு மனசில் தோன்ற கேள்விகள் எல்லாத்தையும் எனக்கு நான் யாருன்னு என்னன்னு தெரியணும் அகம்புறம்னா என்னன்னு தெரியணும் எனக்கு ஏன் இந்த சுச்சுவேஷன் ஏன் வருதுன்னு தெரியணும் இன்பம் வந்தால் என்ன பண்ணும் துன்பம் வந்தால் என்ன பண்ணணும்னு உங்களோட மனசில் இருக்க எல்லா கேள்விக்கும் ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த தேடுதலை விட்டுனேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ரொம்ப ஒரு அப்போ ஒரு ரொம்ப ஒரு ஒரு தேடுதலை விடணும் அவ்வளவுதான் இந்த ஒரு ஒரு விட முடிஞ்சிருச்சு தேடுதலை விடணும் அப்படிங்கிறதோட முடிஞ்சது. அவ்வளவு ஈஸியா இருக்கிறது ஏன் எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் படிச்சா புத்தி அறிவு தான் இவ்வளவு இது பண்ணுதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த அந்த வார்த்தையில அந்த வார்த்தையில ஞானம் அடைஞ்சிருக்கணுங்க ஐயா உண்மையா சொன்னோம்னா அந்த வார்த்தை போதும் அதுல ஞானம் அடைஞ்சிருக்கணும். பட் அது இப்ப எனக்கு என்னன்னா அவர் அன்னைக்கு சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறதுனா என்னன்றதை விட சும்மா இல்லாம இருக்கிறதுனா என்னன்னு கேட்டாரு. அது மாதிரி தேடுதல் இல்லாம இருக்கணும்னு ஒருத்தர் இருக்காருல்ல சார் அவன் யாரு சார் அது ஏன் சார் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அவன நீ அவனுக்கு நீ பதிலே கொடுக்காதீங்க. ஓகே அவனுக்கு நீ பதில் சொல்லாம நீ சும்மா இருங்க. சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி உங்களை மீட் பண்றோம். சண்முகம் மேடம் வந்திருக்காங்க அவங்களை அன்மியூட் பண்றோம். செய்ய முடியறதில்ல நம்ம சூழ்நிலைகள் காரணமாவோ இல்ல ஏதோ ஒரு ரீசனால செய்ய முடியல அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு ஒரு பதில் கொடுக்கறோம் ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க நமக்கு அது பதில் கொடுக்கறோம்னா அது வந்து அவங்க ஏத்துக்கிறது இல்ல நம்ம சொல்ற பதில் அவங்க ஏத்துக்கிறது இல்ல 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 இதுதான் காரணம் அப்படின்னு அவங்களாவே நம்மள ஜட்ஜ் பண்றாங்க. நம்ம செய்ய சொல்ற பதில ஏத்துக்காம அவங்க கேள்விகளுக்கு அவங்களே விதவிதமா பதில்கள் வந்து அடுக்கிக்கிட்டே போறாங்க.
சோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது இல்ல நீங்க அதாவது என்னன்னா நீ உங்க உங்ககிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க நீங்க அதை செய்யல செய்யறதுக்கான ரீசன் சொல்றீங்க அவங்க ஏத்துக்க மாட்டேங்கறாங்க அப்படிதானே ஆமாங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் இப்போ நம்ம கொஞ்ச நாள் ஃபோன் பண்ணாம விட்டுடுறோம்னா கூட அது வந்து உடனே அதை அப்படியே வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்து டேஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்து செகண்ட் டைம் வந்து அவங்க கால் பண்ணும் போதோ இல்ல நம்ம கால் பண்ணும் போதோ இவ்வளவு டேஸ் கால் பண்ணலன்றத வந்து ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி சொல்றது நமக்கு இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கலாம் மென்டலா நம்ம பேசுற மனநிலையில் இல்லாம இருக்கலாம் இல்ல நம்ம சூழ்நிலை நமக்குன்னு ஃபேமிலி இருக்கு நமக்கான ரொட்டீன் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு சமக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கும் பட் அவங்க வந்து அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்து இதை செய்யல அப்படிங்கிற மாதிரி கால் பண்றப்ப வந்து ஸ்பெசிபிக்கா என்ன பேசணுமோ அவங்களுக்கு பேசுறதுக்கு விஷயமே இருக்காது கால் பண்ணிட்டு இத போன் பண்ணல இத்தனை நாள் அப்படிங்கறதையும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு ரீசன் சொன்னோம்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காம இல்ல இல்ல இதுதான் காரணம் இதனாலதான் பண்ணல அதனாலதான் செய்யலன்னு அவங்களாவே அடுத்தடுத்து பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சூழல நான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு எனக்கு போனே பண்ணாதீங்க கண்ணாடி முன்னாடி நீங்களே கேள்வி கேட்டு பதிலி நீங்களே சொல்லிக்கோங்க என் பதில் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணல எல்லா டைமும் அந்த மாதிரி பண்ணா எடுத்துக்க முடியாது சில டைம் நமக்கு ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க அந்த மாதிரி டைம்ல சோ உங்களை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றது ரொம்ப சிம்பிள் ஏன்னா அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி அவங்க வந்து சொல்லும் போது நீங்க சாரி கேட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுங்க கடந்து போயிடுங்க நீங்க உங்களை நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க ஏன் எத்தனை நாளா போனே பண்ணல போன் பண்ணி ஒரு வாரம் ஆகுதுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன் உண்மையிலேயே அப்படின்ட்டு அடுத்த வேலைக்கு போயிடுங்க நீங்க அது நீ வந்து அவங்களை நிரூபிச்சாங்க அவங்க கிட்ட நம்ம சர்டிபிகேட் வாங்கிற அவசியமே கிடையாது நீங்க எதிர்பார்க்கறது அவங்க ஏமாற்றம் தான் ஆகும் நீங்க ஃப்ரீயா வேணாலும் பாருங்க அதுக்கு ஃப்ரீயா வேணாலும் விட்டுட்டு நீங்க அடுத்த வேலைக்கு போயிடுங்க பேச விஷயமே இல்லாம இது ஒரு ஆர்குமெண்டா கொண்டுட்டு போய் நம்ம ஏதாவது ஒரு எமோஷனல் ஏதாவது சொல்ல போகி அது திரும்ப ஒரு சங்கடம் ஆயிடுது எல்லாத்துக்கும் ஒரு எம்பாரசிங் ஃபீலிங் ஆயிடுது ரெண்டு இது பேருக்குள்ளயும் அதுக்காகவே எனக்கு போன் வந்தாலே பயமா இருக்குது அவங்க போன் எடுக்கிறதுக்கே அதான் இவங்க ஹேண்டில் பண்றது என்னன்னா அவங்க அப்படித்தான் முடிவு பண்ணிடுங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டுருங்க இல்ல அவங்க வந்து நீங்க சாரி கேட்டா அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்கன்னா சாரி கேட்டு அடுத்த வேலைக்கு போயிடுங்க நமக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏதாவது இந்த நீ பதில் கொடுக்க கொடுக்க அவங்க வந்து அது கவுண்டர் ஆக்ஷன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க எப்படி கொடுத்து வேற ஒரு வகையில நாட்படுவாங்க இந்த குறிப்பு மாதிரி அவங்களே நீங்க அகமா வச்சுங்க மனசா வச்சுங்க மனசுல பதில் சொல்லி நம்மளால ஜெயிக்க முடியாது வந்து அகமா எடுத்துக்கங்க எப்படி கிட்ட ஒரு குறிப்பு மாதிரி இருக்கும்ல நீங்க பாத்துருப்பீங்க பேட்டரி போட்டிருக்கோம் கீ கீனா அதுவும் கீ கீ தான் போடும்ல என்ன முடிவு ஒத்துக்க வைக்கிற வரைக்கும் அது வந்து போயிட்டே இருக்காங்க போயிடலாமே புரியுதுங்களா
அப்ப நம்ம என்ன எப்ப நம்ம சொல்றத நிறுத்துறோம்னு வச்சுக்கீங்க அப்ப அந்த அடி பேசுறோம். இன்னொரு க்வெஸ்சன்ங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் வந்து தோணுச்சதுல இருந்து. அந்த தாட்ஸ் நம்ம மனசுல திரும்ப திரும்ப லைக் நம்ம சொல்றதே திரும்ப சொல்ற அந்த இது மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் வந்துட்டே இருக்கு இல்லீங்களா? சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது அது நல்லா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபிளட் மாதிரி நிறைய வந்துட்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கு. சில டைம் எனக்கே அதை விட்டு எப்படி வெளியில எங்கேயாவது ஓடிடலாம் அப்படின்ற தோன்ற அளவுக்கு சம்டைம்ஸ் வந்து அவ்வளோ ஒரு தலைவலியா வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு தூரம் என்னால வந்து ஸ்டாப் பண்ணவே முடியறது இல்ல. சோ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்க? சம்டைம்ஸ் எனக்கே கத்திடலாம் போல தோணும். அந்த இதை விட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டா பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம கிட்ட நம்ம எங்கேயும் வி காண்ட் எஸ்கேப் பண்ண. சோ அதை அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்க? கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் அது அந்த மாதிரி பண்ணும் போதுதான் நமக்கு இன்னும் நிறைய அது வந்துட்டே இருக்கு. சம்டைம் நான் ஹெட்ஏக்கா ஃபீல் பண்ணிருக்கேன். அது எப்படி இதை விட்டு எங்க தூர போகணும், ஏதாவது செஞ்சு இதை இதை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சம்டைம்ஸ் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். சோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது? நிர்வாகம் பண்ணவே முடியாது. அது அப்படித்தான் எடுத்துட்டு நம்ம விட்டுற வேண்டியதுதான். இப்ப நீங்க அது கண்ட்ரோல் பண்ணு நினைக்கிறதுனாலதான் நீங்க அதுல இருந்து எங்கேயாவது வெளியே ஓடி போயிடலாமா, இதை விட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறது யோசிக்கிறோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிற முயற்சினாலதான். அது எப்படி வேணாலும் இருக்கிறதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கவனம் நம்ம செயல் பக்கம் போயிடுச்சுன்னா முடிஞ்சாலும் அது எப்படியாவது வந்து போட்டு விட்டுருங்க. இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம், வெளியே ஸ்பீக்கர்ல லவுட் ஸ்பீக்கர்ல ஏதோ பாட்டு பாடிட்டே இருக்கு. அந்த பாட்டு சத்தத்தை நிறுத்தினாதான் நான் படிப்பேன்னா அது முடியாது. அது எப்படினா பாடிட்டு இருக்கு, என் கவனம் படிப்புல இருக்குன்னு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபோக்கஸிங் வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்சா அது திங்கிங்மா? ஓகேங்களா, வந்தது மேல நாம தான் இதை யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு இடத்துல தெரியும் இல்லமா? சம்டைம்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்கா உட்கார்ந்து அதை பத்தி நான் ஏதாவது திங்க் பண்ணும் போது எனக்கு அது புரிஞ்சிருதுங்க. சில டைம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அப்ப நம்ம மைண்ட்ல வந்துட்டு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப தாட்ஸ்ங்கும் போது ஒரு கண்டினியூட்டி இல்லாம ரேண்டமா வந்துட்டே இருக்கும் நமக்கு. சம்டைம்ஸ் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டுதான் இருக்கேன், பிசிக்கலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்போ சம் தாட்ஸ் வருது, அது நான் அதை திங்க் பண்ணிட்டு அதை திரும்பவும் அதை கண்டினியூ பண்றேன்னா அது அப்படியே திரும்பவும் கண்டினியூ ஆகி போகுதா, இல்ல தாட்ஸே கண்டினியூட்டியா வருதான்றது எனக்கு டிஃபரன்ஷியேட் தெரிய மாட்டேது. கொஞ்ச நேரம் ஏதோ உள்ள போயிட்டே இருக்கு. வந்தாவே தாட் தான். சரி சரி, நம்ம வந்து உங்களை அறியாமையே தான் திங்கிங்கா மாத்துறீங்க. உங்களுக்கு எப்ப தெரியுதோ அப்பதான் நீங்க வரீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க வந்து நிதானத்தை வந்தா போதும், அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். அது ஒண்ணுதான் வாய்ப்பு இருக்கு, அதனால அதை பண்ணா போதும். சுத்தமா வேலையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. வேலையே கிடையாது, கவனத்துக்கு வந்தா மட்டும்தான் வேலை. கவனத்துக்கு வரலன்னா அதுக்கு நீங்க பொருட்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லாமே தப்பு, எப்படி நடந்தாலும் அது தாட்டுன்னு எடுத்துட்டு விட்டுருங்க.
ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு யாரும் கேள்விக்கு இல்ல, அதனாலதான் நான் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து ஃபுல்லா என்னோட டைமாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். தெளிவா இருக்குதுதான் நம்ம ப்ரோகிராமே நடத்துறோம். நீங்க அப்படி எல்லாம் நினைக்க வேணாம், ஃப்ரீயா பேசு. நீங்க எத்தனை தடவை வேணாலும் கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம். நீங்க படுத்து வந்து இன்னொருத்த இடத்து வெயிட் பண்றாங்க, அவங்க முடிச்சுட்டு மறுபடியும் டவுட் இருந்தா கூட பேசுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே தப்பு இல்லம்மா, ஃப்ரீயா பேசுமா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, வெயிட் பண்ணிரமா உங்களை. ஆ சரிங்க, அகம்புறம் பத்தி எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் ஒண்ணு. இப்ப ஐயா சொன்னாரு வந்து அகத்துல வந்து மனசோட போராடாதீங்க, புறத்துல என்ன வேலை இருக்கோ அதை வந்து நீங்க அதுல வந்து முழு கான்சென்ட்ரேஷனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாரு. எனக்கு வேலை செய்யும் போது எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து வேலை செய்யும் போது எனக்கு எனக்கு அதுல வந்து ஈடுபாடு இருக்கு. அதாவது இந்த புரிஞ்சுக்கிட்ட இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு முழு ஈடுபாடு இருக்கு. ஆனா வந்து நான் சும்மா இருக்கும்போது என்னோட மனசுகிட்ட நானே வந்து இல்ல நீ இந்த எண்ணத்தோட போராடாத அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல வந்து சொல்லுது. அப்படி சொல்லும் போது ஒரு சில இடங்கள்ல எனக்கு நல்லா இருந்தாலும் ஆனா ஒரு சில இடங்கள்ல எனக்கு வந்து சகிப்புத்தன்மை வருது. சகிப்புத்தன்மை வருதா? ஆமா, சகிப்புத்தன்மை வருது. அதாவது இது நம்ம அடிக்கடி வந்து நம்ம ஞாபகப்படுத்துறமேங்கிற ஒரு சகிப்புத்தன்மை வந்து, அதாவது நான் சும்மா இருக்கிற நேரத்துல மட்டும்தான் அது வருது. ஏதாவது நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ எனக்கு அந்த சகிப்புத்தன்மை வரமாட்டேங்குது. சும்மா இருக்கும் போது எனக்கு அந்த சகிப்புத்தன்மை வருது. எனக்கு ஒரு சில இடங்கள்ல எனக்கு சகிப்புத்தன்மை வருது. இது நம்ம ஞாபகப்படுத்தி வந்து நம்ம செய்யணுமா அப்படிங்கற ஒரு சகிப்புத்தன்மை வருது நமக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா, அது ஒரு எனக்கு ஒரு சகிப்பா இருக்கு. அதாவது ஒவ்வொரு தடவை ஞாபகப்படுத்தி இதை வந்து போக்கணுமா அப்படின்னு ஒரு சலிப்பு வருவாங்க. ஆமா சார், ஆமா சார், இது வந்து சலிப்பு வருதுன்னு சொல்றீங்க, சலிச்சு போகுது கேட்டுங்களா? ஆமா, அப்படி அப்படி ஞாபகம் வந்து நம்ம செய்யுதுங்கிறது அது தானா வருதா? அது நீங்க நீ கொண்டுறீங்களா தானா வருதா? அது நான் கொண்டு வர்றதுதான். நீங்க கொண்டுறா கொண்டுறீங்க சலி, அப்படி வேண்டாம். நீங்க ஞாபகப்படுத்தவே வேணாம், நீங்க வில்ஃபுல்லா ஞாபகப்படுத்தி அதை சரி பண்ண வேணாம். நமக்கு வெளியே வேலைதான், வெளியே வேலை செய்ய போறோம், உட்காந்துருக்க போறோம். நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தா உள்ள எதுவும் வரக்கூடாதுலாம் கிடையாது, எப்பயுமே காமிச்சுட்டு தான் இருக்காது. எப்படி காமிச்சாலும் ஓகே, நம்ம வந்து நீங்க அது வந்து ஒவ்வொரு தடவையும் அது வேலை மாதிரி செய்ய தேவையில்ல. விடுறது வேலை கிடையாது, நம்ம வந்து செய்யாம இருக்கிறது தான் அது. எது வந்தாலும் ஓகேன்னு இருக்கிறது, இது வந்து செழிப்பு வர தேவையே இல்லையே. நீங்க செய்யற மாதிரி தான் செழிப்பு வரலாம். ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்தி இது விடணுமா அப்படின்னு விடுறதெல்லாம் ஒரு வேலையா எடுக்காதீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. அதாவது ரங்கராஜ் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க இப்ப வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க, அப்ப ஒரு வருது வந்து நாம இங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லன்னு சொல்லி விடுபடுறத ஒரு வேலை செய்யறதே சலிப்புணர்வா இருக்குதுன்னு சொல்றீங்க. அதான கேட்டீங்களா சார்? கரெக்ட் தான் சார். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த வந்து சொல்லி விடுபடுறதுக்கு வந்து டாக்டர் மட்டும் சொன்னாரு இல்ல, அது சொல்லி விடணுமாங்கறத ஞாபகம் வச்சுக்கணுமா ஞாபகப்படுத்தணுமான்னு நினைக்கிறீங்க. இதுதான் அதுதான் சலிப்புணர்வுக்கு காரணம். ஆமா, ஓகேங்களா? நான் வந்து ஞாபகத்துக்கு முயற்சியே பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அதாவது அந்த எண்ணத்தை போக்குறதுக்கோ தாட்டை வந்து இது போயிருன்னு சொல்றதுக்கோ எந்த முயற்சியுமே பண்ணாதீங்க. நீங்க பாட்டுக்கு சும்மா இருங்க. என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு எண்ணம் இது வந்து வெயிட்டேஜ் கூடுமா கூடாதா? கொஞ்ச நேரம் ஆக ஆக கொஞ்சம் அது கூடும் சார். அழுத்தம் கூடும் போது வெயிட்டேஜே வந்து நாம இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுமா பண்ணாதா? நீங்க எஃபர்ட் எடுத்து, நான் சொல்றது நீங்க எஃபர்ட் எடுக்காதீங்க, சும்மா இருங்க ரங்கராஜ் சார். என்ன அந்த எண்ணம் வருது, நீங்க அதை வந்து போகாத இதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம், விட்டுருங்க. கொஞ்சம் நேரமாக அந்த எண்ணத்தோடைய ஸ்ட்ரென்த் கூடி கூடி அதனுடைய வெயிட்டேஜ் கூடும் இல்ல?
வெயிட் கூடும்போது உங்களுக்கு தெரியாம போகுமா? கண்டிப்பா தெரியும். அப்ப வெயிட் கூடும்போது தெரிஞ்சும் போது இதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண வேணாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய அடிஷனலா வந்துருமா வந்துராதா? வரும் சார். அப்ப 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 வந்து அதை நீங்க கொண்டு வரல. வெயிட் ஏறின உடனே இதுக்கு நம்ம இங்க ஒண்ணும் பண்ண முடியாது இல்லங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க கொண்டு வரீங்களா தானா அந்த இடத்துல வருதா? அது தானா அந்த இடத்துல வருது. வெயிட் ஏறின உடனே நேச்சுரலா வரும். அது நீங்க எஃபோர்ட் எல்லாம் கொண்டு வரதே இல்லை அந்த இடத்துல. ஒரு ஒரு அஞ்சு கிலோ வெயிட்ட நம்ம கையில தூக்கலாம் அரங்கராஜ் சார். 50 கிலோ நல்லா முட்டி தூக்கி கூட நீங்க ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு நிறுத்துவீங்க. 500 கிலோ வந்தா என்ன பண்ணுவீங்க? முடியாது. அப்ப இங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதான்னு சொல்லி கையை நவுத்திக்கீங்களா நவுத்த மாட்டீங்களா? கண்டிப்பா நவுத்திரும். அப்ப அது வந்து இயற்கையா தானே நிகழுது. நீங்க என்ன பண்றீங்க அங்க? அந்த மாதிரி வரக்கூடாதுதான் நம்ம வந்து புரிதல்னு சொல்றோம். நீங்க அதுக்கு முன்னே வந்து நிறுத்தலாம்னு முயற்சி பண்றதுதான் அங்கேயும் நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. புரிதலை ஞாபகப்படுத்தணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் தேவை. புரியுதுங்களா சார் நான் சொல்றது? புரியுது புரியுது புரியுது. படுத்தி அந்த எண்ணத்தை போக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதுவும் தேவைப்படுது. அதுக்கும் நீங்க முயற்சி எல்லாம் எடுக்கவே வேண்டாம். நேச்சுரலாவே அதாவது நம்ம என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டதோ நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிற அவசியமும் இங்க கிடையாது. அந்த எந்த சம்பந்தப்பட்ட எண்ணமோ கொஞ்ச நேரம் ஆக ஆக அதுலயே வெயிட்டேஜ் கூடும். கூடும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தெரியாம போகவே போகாது. ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அது அப்படி விட்டுறணும். எப்ப தெரியுதா போட்டுருங்க? எப்ப தன்னால ஞாபகம் வருதோ அப்ப விடுங்க. நீங்க ரொம்ப சிரமப்படுத்தா ஞாபகப்படுத்த தேவையில்ல. அதுக்காக ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியமும் நீங்க கிடையாதுன்னு சொல்றேன். உங்களுக்கு இப்ப வெயிட்டேஜ் கூடுறதும் உங்களுக்கு தெரியும். ஒண்ணும் பண்ண முடியாததும் உங்களுக்குள்ள சொல்ல முடியல. அப்ப விடுங்க, முடிஞ்சு போச்சு. அன்கான்சியஸா நடக்கிறதுக்கு நாம பொறுப்பெடுக்கவே தேவையில்லை. எது வேணாலும் ஓகே. கான்சியஸ்க்கு வந்த விட்டு மட்டும் விட்டா போதும். அது ஒரு வேலை கிடையாது. நம்ம வேலையில இருந்து விடுபடுறோம் அவ்வளவுதான். புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இருந்து கை நவுத்திக்கிறோம் அவ்வளவுதான் செய்யறோம். அந்த எண்ணத்தை நம்மள வந்து ஏதோ தாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, தாங்கிட்டு கை எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் செய்யறோம். வேற ஒண்ணு நம்மளால ஒண்ணும் முடியாத ஆட்டுன்னு விட்டுறோம். இவ்வளவுதான் நடக்குது. புரிஞ்சிருச்சீங்க? கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ரைட், தேங்க்ஸ். ஓகே, உங்களை மீட் பண்றேன். கேள்விகள் ஏதா இருந்தா கொஞ்சம் கேளுங்க. இது ஒரு ஓபன் டிஸ்கஷன் தான். ஆமா, நாங்க 7 மணிக்கு ஆரம்பிச்சதுனால கேள்வி இல்லைன்னா ஒரு எட்ரிக் க்ளோஸ் பண்ணிடலாம். யாராவது இருந்தா க்வெஸ்சன் கேட்கணும்னா கேளுங்க. ஜானகிராமன், உங்களை வந்து அட்மிட் பண்றேன். நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க. பேசுங்க. ரொம்ப நேரம் சிந்தனையில இருக்கு, அது செயலா மாத்தவே முடிய மாட்டேங்குது. சொல்லுங்க, என்ன ஒரு உதாரணம் சொல்லி சொல்லுங்க. இல்ல, ஒரு சாதாரண செயலே செய்யறதுனாலும் நமக்கு அது சிந்தனையிலே நிறைய டைம் போகுது. அது செயல செய்ய முடியறது இல்ல, செய்ய முடியறது இல்ல, அந்த சிந்தனையே தடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, வெளியில செயல் போடலாங்கிறத நீங்க சொல்றீங்க. செயல் நடக்காது. எதுங்க சார்? செயலை பொறுத்தவரையும் நீங்க தான் செய்யணும். தாட் தான் தன்னால வரும், செயல் நீங்க தான் செய்யணும். அது எப்படி தன்னால நடக்கும்? அதுதான் நம்மளால பண்ண முடியலன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீங்க முயற்சி எடுத்து செஞ்சாதான் செயல் நடக்கும். தாட்டு தான் தன்னால வரும், தன்னால போகும். செயலை நீங்க தான் வில்ஃபுல்லா செய்யணும். இப்போ நமக்கு தாகம் இருக்கு, தாகமாக இருக்குன்னு நினைச்சிட்டே உட்காந்து தான் தன்னை சொம்புல முண்டு வந்து என் வாயில ஊற்றுவாங்களா யாராவது? நான் தான் எடுத்துகிட்டு போய் குடிச்சாகணும். இப்போ நீங்கள் வந்து தாட் எவ்வளோ வேணா வந்துட்டு போகணும். நீங்கள் செயல் செய்யணும்னா நீங்கள் தான் வில்ஃபுல்லாக செய்யணும். சார், உடம்போட அக உறுப்புகள் புற உறுப்புகள் இயக்கம் நம்ம ரெண்டு சொல்லியிருப்போம். உடம்போட அக உறுப்புகள் இயக்கம்லாம் நம்ம முயற்சி இல்லாமல் தானாக நடக்குது. ஓகேங்களா? இருதயம் துடிக்குது, ரத்த ஓட்டம் சுத்துது, லங்ஸ் செயல்படுது, கிட்னி எல்லாமே செயல்பட்டுட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம பிறந்ததுல இருந்து நைட்டு ஏதாவது ஸ்டில் இறப்போர்லும் கண்டினியூவா நடக்குதுங்க. இதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம தூங்குறோம், முழிக்கிறோம். முழிச்சதுக்கு பிறகு பல் விளக்குறது, பாத்ரூம் போறது, வேலை பாக்குறது, சாப்பிடுறது, நைட்டு வந்து தூங்குற வரல இந்த வேலையெல்லாம் தானா நடக்குதா? நாமளா செய்யறோமா சார்? நீங்க செய்யாம சும்மா இருந்தா பல்லு நீங்க தானா விளக்கிக்குமா? எந்த வேலையுமே நடக்காது சார், எல்லாமே நீங்க தான் செய்யணும். புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே. அது மாதிரி
உங்களுக்கு சிந்தனை வர்றதுங்கிறதுலாம் அகத்துல, அது எப்படி வேணா வந்துட்டு போட்டோம். செயல் செய்யறதுங்கிறது நீங்க தான் செய்யணும், அதுக்கு வேற வழியே கிடையாது. அதுக்கெல்லாம் வேற அதெல்லாம் தானாலாம் நடக்காது, நீங்க தான் செஞ்சாகும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார், உங்களை மியூட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. முத்துமாரி அவர்களுக்கு அன்மியூட் பண்றேன். சிங்கப்பூர், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆ பேசுங்க. வணக்கம். வணக்கம் ஜெமினி. வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட இந்த சில டவுட் எல்லாம் கேட்டிருந்தேன். ஆமா. அப்புறம் ஐயாவுடைய இந்த வீடியோஸ் எல்லாம் இந்த மீட்ல எல்லாம் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணேன். என்னன்னா, ஐயா வந்து ஒரு சொல்லியிருக்காங்க, ஏன் கண்ணை மூடி பாக்குறீங்க, திறந்து பாத்துற வேண்டியதுன்னு அப்படின்னு. அதுல இருந்து நான் அந்த கேள்வியும் கேட்டேன். அது எல்லாமே இருந்தேன். அதுக்கப்புறம் அதை செய்யவே இல்லை. ஏன் பண்ணிக்கிட்டு தனியா ரெஸ்ட் எடுத்து டைம் பண்ணிட்டு நேரடியாவே ஓப்பனாவே வந்து பாத்துட்டு சிந்தனை பண்ணி முடிவு எடுத்துட்டு. இப்ப கூட அண்ணன் ஒருத்தர் கேட்டார்ல ஒரு கேள்வி, அது கூட எனக்கு அதே மாதிரியான ஒரு நிலை எனக்கு இருந்தது. அப்ப வந்து என்னன்னா, ஐயா சொல்லியிருந்தாங்கல்ல, முடிவு எடுத்துட்டா அதுக்கான அந்த தைரியம் தன்னாக்குள்ள வந்துடும், அதுக்கான செயல் செய்யறதுக்கு அதுக்கான ஆற்றல் வந்துடும் அப்படின்னு. அதனால நான் ரியலா வந்து அலைன்ஸ் பண்ணேன். அது கரெக்டா நான் அப்படியே நடந்தது. ஏன்னா இதே இதுல வந்து அப்படியேதான் அந்த மனம் இதே அது அதே சிந்தனையில ஓடிட்டே இருந்தது ஒரு இரண்டு வாரங்களா ஓடிட்டே இருந்ததுனால வேலையில வந்து சரியான ஒரு இது கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்குது. புரிதல் எல்லாமே வந்து 100% எல்லாம் ஓகே. ஆனா வந்து பிராக்டிக்கல்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் இருந்துச்சு. அந்த மன போராட்டங்கள் அது எல்லாம் வந்துச்சு. வந்ததுனால நான் அதெல்லாம் வரவே இருக்கிறேன். எனக்குள்ளார நான் எல்லாம் ஏத்துக்கொண்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்துதான் என்னை வந்து முழுமையா அது உள்ள போகும்போதுதான் அது வந்து அது மறுபடியும் நான் ஒரு மாற்றத்துக்கு சரியான மாற்றத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறத வந்து நான் அதை வந்து ஏத்துக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு இதுவுமே, அதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த குட்டையை வந்து மீன் பிடிக்கணும், குட்டையை குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னா, அது மாதிரி குழப்பங்கள் எவ்வளவு எவ்வளோ வருதோ அவ்வளவு உள்ளுக்குள்ள இருந்து வர்ற தெளிவுகளும் நல்ல அந்த அடுத்தடுத்து அந்த தெளிவுகள் நல்ல பிரகாசமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இதான் என்னுடைய இது. ஓகே, டவுட் வரும்போது எப்பனாலும் ஃபோன் பண்ணி பேசுங்க. ஓகே, அடுத்து மோகன் வந்திருக்காங்க, அவர் உங்களை மியூட் பண்ணிடுறேன். மோகன் சார், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் வணக்கம். ரெண்டு பேருக்கு வணக்கம். இல்லை சார், இப்போ இந்த திருச்சி ரங்கராஜ் சார் கேட்டார் இல்லையா, சிந்திக்க என்னால் சிந்தனை பண்ண முடியுது, அதை செயல் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு என்னுடைய நாலேஜ் கேட்டது சரியானு மட்டும் பாருங்க. அதாவது எப்படின்னா, அவர் நினைக்கிறாரு, சிந்திக்கிறாரு, ஆனால் அவரால் செயல் மட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்கள் சொன்ன பதில் சார் தான். ஆனா இன்னும் நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து அந்த ஒரு செய்யணுங்கிறத புத்தி பூர்வம் முடிவு பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா செயல் வந்துடும் இல்லையா? கண்டிப்பா. அவர் அந்த செயலை வந்து இது செய்யணும் அப்படின்னு சொல்லி புத்தி பூர்வமா ஒரு ஐயா சொல்றது, நீங்க சொல்ற அதான சொல்றீங்க, புத்தி பூர்வம் முடிவு எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா, இப்ப முத்து சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உண்டான ஆக்சன் உண்டான செயல் திறன் எல்லாமே வந்துருமே அப்படிங்கிற பட்சத்துல, அவர் வந்து சிந்தனையில இருக்கிறத செயலாக்கணும்னா அது புத்தியில வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இத வந்து அவர் கோடு மனசுல வச்சிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காக நான் இதை ஞாபகப்படுத்தினேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் சார், இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து சூப்பர் சார். எப்படின்னு கேட்டா, கேள்வி கேட்டாங்க எல்லாருமே பிரச்சனைகளை பத்தி கேட்டாங்க, அவங்க சொந்த பிரச்சனைகளை பத்தி நிறைய பேர். இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க சொந்த பிரச்சனைல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. காரணம் கேட்டவர்களும் வந்து நிறைய பேரு
அவங்களோட சொந்த பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள் ஹேண்டில் பண்றது, ரிலேஷன்ஷிப், ஈகோ, தயக்கம் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான பேர் இது சம்பந்தமா கேள்வி கேட்டாங்க. உங்களுடைய பதில் பாத்தீங்கன்னா எந்த மனநல டாக்டர் கூட கொடுக்க முடியாத வைத்தியத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வந்து ஹேண்ட்ஸ்அப். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை நான் ஒன்னு நிறைய பேருக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு புரோகிராம் அந்த அளவுக்கு கேட்டவங்களால நீங்கள் பதில் சொல்ல முடிஞ்சது. கேட்டு ஏன் நமக்கு வந்து பதில் கொடுக்கணும்னா நம்ம கேள்வி கேட்கறோம், சரியா கேட்டதுன்னா நீங்களும் பதில் கொடுக்க முடியும். கொத்தாம் பொதுவான ஒரு சாதாரண கேள்வி கேட்டோம்னா அதுக்குள்ள சாதனை பதில் தான் வரும். கேட்டவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சொந்த பிரச்சனை இல்லை, அடிபட்ட பிரச்சனை இல்லை, அவங்களோட சந்திக்க பிரச்சனை இல்லை, நிறைய பேர் இப்படி கேட்டதுனால நீங்களும் நல்லா தெளிவா பதில் சொல்ல முடிஞ்சது. இந்த பதில் நிச்சயமா அவங்க ஒவ்வொரு கேள்வி கேட்டவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுத்துருக்கும், அவங்களோட பிரச்சனை வந்து சால்வ் ஆக கொடுத்துருக்கும். மிகப்பெரிய ரொம்ப ஒரு ஒவ்வொருத்தர் கேட்க கேட்க நீங்க பதில் சொல்ல சொல்ல ஆனா இப்படியெல்லாம் பதில் சொல்ல முடியாதா, இப்படியெல்லாம் விடுதலை இருக்குதா அப்படின்னு சொல்லி இன்னும் எனக்கு வந்து புரிதல் தெளிவாச்சு. அதுக்கு முதல் நன்றி சொல்லிட்டு இதை திருச்சி ரங்கராஜுக்கு இதை புத்திபூர்வம் முடிவு எடுத்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஞாபகப்படுத்திட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ரெண்டு சொல்லிருங்க. நன்றிங்க சார், உங்களுடைய புரோகிராம் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, உங்களை நான் மீட் பண்றேன் சார். ரைட், ஓகே சார். ஆதிலட்சுமி மேடம் வந்திருக்காங்க, அவங்களை அட்மிட் பண்றேன். மேடம், மேடம் நீங்களும் அட்மிட் பண்ணீங்க, சொல்லுங்க. சார், இதுக்கு இல்லாம ஒரு கேள்வி. இப்போ சும்மா இரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம தலைப்புல பேசணும். அப்ப வந்து எனக்கு ஒரு என்ன வந்துச்சு, நான் கேட்கல. நான் வந்து டீச்சரா இருந்த வாசி தாய்மானவர் பாடல்களை நிறைய நடத்தியிருக்கேன். அப்போ அவருக்கு மௌனகுரு, நான் திருச்சியில இருக்கிற வாசி இதெல்லாம் நல்லா தெரியும். மௌனகுரு வந்து சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அப்படியே உக்காந்து இருந்தாரு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மௌனகுரு வந்தபோது அவரு வந்து சொல்றாரு. அப்புறம் அவரு ஞானியா பாட்டு பாடுறாரு, நிறைய கும்பிடுறாரு, அந்த திருச்சி அரசு கிட்ட எல்லாம் வேலை செய்யறாரு அப்படின்னு நிறைய பாடம் நடத்திருக்காரு. ஆனா பாடம் நடத்தும் போது இது சொல்லற சும்மா இரு எப்படி முடியும், நம்ம மனசு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய தடவை கிட்டத்தட்ட என்னுடைய சர்வீஸ்ல நான் தமிழ் பண்டிட்டா இருந்தது 25 வருஷத்துக்கு மேல இருக்கும். அவ்வளவு நாளும் இந்த மனசுல இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு, சொல்லற அப்படி எப்படி இருந்திருப்பாரு, தாய்மானவர் எப்படி இருந்திருப்பாருன்னு. அப்புறம் இப்ப இந்த சும்மா இரு அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ஞானம் வேற, அந்த தாய்மானவருக்கு சொல்லப்பட்டது அப்ப அவர் இருந்தது தியானம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதா, இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. அவ்வளவுதான், அது தியானமா இல்ல இல்ல, எனக்கு அதை பத்தி அந்த பாட்டு பத்தி எனக்கு விளக்கம் எனக்கு தெரியல. நம்ம இதுதான் சொல்லற சும்மா இரு, அவர் சொன்ன கட்டளை இவ்வளவுதான். மௌனகுரு தாய்மானவருக்கு சொன்ன கட்டளை அவருடைய பொருள், செய்வதற்கு ஒன்றும் இல்லை, சொல்லற சும்மா இரு, சொல்லற செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல அகத்துல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதான் ஒட்டு மொத்தமான தாய்மானுடைய ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். என்னன்னா எளிதா சொல்றதுக்கு இப்ப ஐயா வந்துட்டாங்க, சொன்னதை விட ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். இப்ப எத்தனையோ கவிதைகள் எல்லாம் பாருங்க, நிறைய தமிழ் அர்த்தங்களை புரிஞ்சாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஐயா வந்து என்னன்னா என்னுடைய நோக்கம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தானே தவிர, இதுல வந்து நயம்பட பேசி ரொம்ப குவாலிட்டியான லாங்குவேஜ்ல பேசணுங்கிறது தான் சிரமத்தை உண்டாக்கிடுது. ஈஸியா புரியணும் அப்படிங்கிற நோக்கத்துல பேசும்போது எந்த உதாரணம் சொன்னா ஈஸியா புரியும் அப்படிங்கிறது அது ஈஸியான புரிதலான வார்த்தைகளாக வந்துடுது. இப்ப அதை கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்கு. நம்ம சும்மா இருக்கிறது, நாம சும்மா இருந்தா போதும், உள்ள எப்படி வேணாலும் இருக்கலாம், இங்கதான் ரொம்ப முக்கியம், எப்படி வேணாலும் இருக்கலாம், சிந்தனை தோணாம இருந்திருக்காது. அதான் அர்த்தம், அங்கேயும் தாய்மானவருக்கு அதான் வாழ்க்கை. ஐயா ஓகேங்கம்மா, மியூட் பண்றேன். காதலி பிரியமணி வந்திருக்காரு, அவர் மறுபடியும் அன்மியூட் பண்றேன். ஐயா சொல்லுங்க சார். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்ப நம்ம வந்து தூங்க போறோம், தூங்குறதுக்கு நம்ம போறோம், ரைட்ல இப்ப
படுக்கிறதுக்காண்டி போறோம். தூங்க போகையில வந்து நம்ம தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரங்களில் வந்து நம்ம தூங்கணும் தூங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நான் என்ன நினைக்கிறேன்டா, என்னுடைய மனசுல பட்டது, தூங்குறது வந்து அதை நான் வந்து ஒரு புறமான புறச்செயலாக தான் நான் நினைக்கிறேன். அதை தூங்குறத வந்து ஒரு புறச்செயலாக நினைச்சிட்டு நம்ம வந்து இது அகச்செயல் இல்லை புறச்செயலாகவே நினைச்சிட்டு இருந்தோம்னா சீக்கிரம் தூக்கம் வந்துடுது. இது உண்மையா, இது எப்படி என்று இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. தூங்குறதுக்கு முயற்சி பண்றவர்கள் தூங்க முடியாது. அது உங்களுக்கு வந்து இப்படி புரட்சியெல்லாம் நினைச்சு தூக்குறதா தூங்குங்க, தப்பு இல்லை. இப்படி நம்ம நெட் ரிசல்ட் வந்து தூங்கணும் தான் முக்கியம். எது வசதியா இருக்கோ அப்படி பண்ணு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏண்டா வந்து தூங்குற தூங்க போகையில வந்து நீங்க வந்து தாட்டு வரதும் செய்யும், ஆனா வந்து நீங்க திங்கிங் பண்ணாதையே, திங்கிங் பண்ணிட்டு இருந்தா தூக்கம் வராது அப்படின்ட்டு ஐயாவெல்லாம் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, உண்மைதான் ஐயா? அது அதே நேரத்துல நான் அந்த ரெண்டுமே தவிர்க்கிறதுக்காக வேண்டிதான் வந்து நான் வந்து ரெண்டுமே வந்து அகச்செயலா இருக்கிறதுனால நான் வந்து தூக்குறது வந்து புறச்செயலாவே நான் எடுத்துக்கிறேன். சோ அப்ப நான் அந்த அதுல கவனமா இருந்தேன்னா வந்து எனக்கு அளவு தூக்கம் வந்துருது. உங்களுக்கு தூக்கம் வரல, அப்படி தூங்க, தப்பு கிடையாது. நமக்கு நெட் ரிசல்ட் வந்து தூங்கணும் தான் முக்கியம். நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுதோ அதை செஞ்சீங்க, அதனால தப்பு ஒண்ணு இல்லைங்க. நினைச்சுக்கிட்டு அது செஞ்சிருக்கேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். ஓகே, உங்களை மீட் பண்றேன். சண்முகி மேடம் வந்திருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். மேடம் நீங்க அன்மியூட் பண்ணீங்க, சொல்லுங்க. சார், நம்ம கூட நம்ம முரண்பட கூடாது அப்படினு சொல்லி நீங்க ஒரு சொல்லிருந்தீங்க இல்லையா? அது வந்து இப்ப நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன். மேக்ஸிமம் டைம் வந்து என்ன சொல்றது, நம்ம நான் நினைக்கிறதுக்கும் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கும் பட் நான் செய்யற விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ அப்ப நானே சில டைம் எம்எல்ல நான் வந்து வெறுப்பா கூட ஃபீல் பண்ணிருக்கேன். எம்எல்ல நானே சில டைம் நானே என்ன கேள்வி கேட்டிருக்கேன், எனக்குள்ளேயே இருந்துகிட்டு எனக்கு எகெயின்ஸ்டா செயல்படுற அந்த மாதிரியே கூட நான் ஃபீல் பண்ணிருக்கேன். சோ அந்த அளவுக்கு வந்து நான் எப்படி இருக்கணும் நான் சொல்வேன். ஒரு இது கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன சொல்றது, வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை வேற, செய்யணும்னு நினைச்ச விஷயம் வேற, பட் நான் செஞ்சது வாழ்ந்த வாழ்க்கை வேறங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயம் வேறையா இருக்கு. நான் என்னோட ஈவன் என்ன பத்தின ஒரு எக்ஸ்போஷர், வெளியில காட்டுற எக்ஸ்போஷர் செய்யணும்னு நினைக்கிறது வேறையா இருக்கு. பட் ரியாலிட்டியில நம்ம செய்யற நம்மளுடைய செயல்பாடுகள் வந்துட்டு நமக்கு வந்து பிடிக்காத விஷயங்களா தான் நம்ம மேக்ஸிமம் டைம் செய்யற மாதிரி இருக்கு. சோ அதனால என்னையே நான் வந்து வெறுக்கிற மாதிரி எல்லாம் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். என்ன சொல்றா, உங்களுக்கு எதெல்லாம் முடிஞ்சதோ அதெல்லாம் ஓகே எடுத்துங்க. இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருந்தா பரவாயில்ல அப்படிங்கறது தேவையில்ல. எது நடந்துச்சோ சரியா தான் நடந்திருக்கு. ஒண்ணுமே கிடையாது, நம்ம எந்த மாதிரியான தாட் வந்தாலுமே அது சரிதான், அது ஓகே அப்படின்னு எடுத்துக்கங்க. சுய முரண்பாடுங்கிறது உங்களை நீங்களே எதுக்குறதாமா சுய முரண்பாடு? ஒண்ணு இல்ல, இப்ப இந்த கையை பிடிச்சிட்டு நானே இந்த கையை வச்சு இழுத்துட்டு இருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் தான் விட்டுணும். வேற யார்ட்டும் பிடிச்சிருந்தா கூட நம்ம போராடலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்த அனைவருக்கும் நன்றி. இப்ப இந்த இன்றைய புரோகிராம் வந்து இப்ப நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்.